இந்த 10 வருஷத்துல என்னைக்காவது மோடி ஓபிசி பாலிடிக்ஸ் பேசி இருக்கிறாரா? 10 வருஷத்துல என்னைக்காவது மோகன் பகவத் ஓபிசி பாலிடிக்ஸ் பேசி இருக்கிறாரா? 10 வருஷத்துல என்றைக்காவது எல்கே அத்வானி அல்லது வந்து அமித்ஷா இவங்கெல்லாம் என்னைக்காவது ஓபிசி பாலிடிக்ஸ் பேசினாங்களா? பேசவே இல்லை. ஓபிசியினுடைய சாம்பியன்ஸ் இவங்க கிளைம் பண்ணும் பொழுது இவங்களுடைய கடந்த கால வரலாறு எப்படி இருக்கிறது அப்படின்றதன் அடிப்படையில தான் மதிப்பிட முடியும். மண்டல் கமிஷன் அதுல ஒரு முக்கியமான பெஞ்ச்மார்க். விசிலேஷன் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? லல்லு பிரசாத் யாதவனுடைய ஆத்தா கருவறையிலிருந்து வந்தது, விபி சிங் ஆத்தாவின் கருவறையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் எடுத்தது யாரு அப்படின்னா இதே சங்க பரிவார கூட்டம். மோடி ஓபிசி எல்லாம் இல்ல, அவர் வந்து ஓசி ஆன் கம்பெனிஸ் டியூட்டி அப்படின்னு அர்த்தம். கம்பெனி கொடுத்த கடமையை செய்து முடிப்பவர். இப்ப இவர் எந்த கம்பெனி? ரெண்டு கம்பெனி வச்சிருக்கிறாரு, ஒன்னு நாக்பூர் கம்பெனி, இன்னொன்னு அதானியோட குஜராத் கம்பெனி. ஓபிசி அப்படின்றது வந்து மண்டல், இவங்க மண்டல போட்ட பெரிய குண்டு. இந்த குண்டுக்கு பயந்துகிட்டார்கள். ஏன் பயந்துட்டாங்க அப்படின்னா, இவங்க அப்ப வேற ஈக்குவேஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீண்ட கால ஈக்குவேஷன் ஹிந்து முஸ்லிம் அப்படின்ற அந்த ஸ்பிளிட் பண்ற பாலிடிக்ஸ். இந்த ஒர்க் அவுட்ல வந்து ஹிந்து கன்சாலிடேஷன் இவங்க பேசுறது இருக்கு இல்லையா, இதுல வந்து ஓபிசி வந்து குண்ட போடுது. இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் அப்படின்றது தீவிரமடைந்ததை உணர்ந்து கொண்ட இவர்கள் மீண்டும் எப்படியாவது இந்து உணர்வை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக எப்படி ரத யாத்திரையையும் கரசேவையும் நடத்தி இந்துக்களை ஒருங்கிணைக்கும் வேலையை பார்த்தார்களோ அதே மாதிரியான ஒரு வேலையை இப்போதும் நிகழ்த்திவிட முடியுன்ற நம்பிக்கையோடு ராமர் கோயிலை திறந்து வைத்திருக்கிறார்கள். கலைஞர் எப்படி தமிழ்நாட்டுக்கோ அப்படி லல்லு மொத்த நார்த் இந்தியாவுக்கும், மொத்த நார்த் இந்தியன் பாலிடிக்ஸையும் தன்னுடைய கைச்சக்கரத்தால் சுற்றி காட்டியவர் லல்லு பிரசாத். அவர் பண்ண அந்த பாலிடிக்ஸ் வந்து யாதவ் பாலிடிக்ஸ் கிடையாது, அவர் வந்து நான் பிராமின் பாலிடிக்ஸ் பண்ணாரு. அத்வானி நீ திரும்பி போய்விடு, டெல்லிக்கே திரும்பி போய்விடு, இங்கு வந்து ரத யாத்திரையை நடத்த வேண்டும் என்று கனவிலும் நினைத்து பார்க்காது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் கொத்து கொத்தாக செத்து மடிந்த பிறகு நீ கட்டப்போகும் கோயிலில் யார் மணியடிக்க போகிறார்கள்? என்னுடைய சாமானிய மக்களின் உயிரை நான் உனக்கு விலை கொடுக்க முடியாது, ஓடிப்போ. என்னுடைய ஆட்சி போனாலும் பரவாயில்லை, கொடூரமான மதக்கலவரங்கள் நடப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றார். காலம் காலமாக ஒடுக்குமுறையால் வஞ்சிக்கப்பட்ட தொழிலாளர்கள் நிலங்கள் எனக்கு சொந்தம், நான் எடுத்துக்கிறேன் நிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளை அடிச்சு நொறுக்கிட்டு அந்த நிலத்தை புறம் கையப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து லல்லு தான் நடத்தினாரா அப்படின்னு கேட்டா, அங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே சொல்றாங்க லல்லு இதை நடத்தினாருன்னு அங்க சொல்லல. ஆனால் எங்கெல்லாம் என்னால ஓபிசிகளை உள்ள போட முடியுமோ அவ்வளவு இடங்களிலும் ஓபிசியை நிறைத்தேன். இதற்கு எனக்கு கிடைத்த பட்டம் காட்டாட்சி. நீ காட்டக்கூடிய வளர்ச்சி எனக்கு தேவையில்லை. நீ உன்னுடைய வளர்ச்சி, நீ சொல்ற வளர்ச்சின்றது பிராமின் பணியா டெவலப்மெண்ட். நேஷனல் ஃபெல்லோஷிப் ஆர் ஓபிசி 6 மாசமா வரல, நேஷனல் ஃபெல்லோஷிப் ஆர் எஸ்சி எஸ்டி 6 மாசமா வரல, ஐஐடி ஐஏஎம்ல இப்ப வரைக்கும் முழுமையாக இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படவே இல்லை. இப்படித்தான் ஓபிசிக்களை இவர்கள் காலம் காலமாக வஞ்சித்திருக்கிறார்கள், இப்போதும் ஏமாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓபிசிக்கள் இந்த வலையில் விழுந்து விடக் கூடாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்த பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையிலும் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் இந்திரகுமார். வணக்கம். வணக்கம். இதே மாதிரி இந்த நாட்டுக்கு முன்னாடி நின்று வணக்கம் போட்டு இந்த வர 2024 தேர்தலில் நான் தான் பிகஸ்ட் ஓபிசி, நான் தான் ஓபிசி சாம்பியன், அம்பேத்கர் மாதிரியான ஆட்கள்லாம் இல்லைன்னா நான்லாம் ஒரு டிவிக்கிற இடத்துல இருந்து நான் வந்து ஒரு பிரதமர் ஆயிருக்க முடியாது அப்படின்னு அவ்வப்போது ஜலம் வச்சுட்டு போகிற மோடி, அவர் ஒரு ஓபிசியே கிடையாது, அவர் தேலி சாதியை சேர்ந்தவர், அவர் வந்து இவ்வளோத்துக்கும் ஓபிசி நடிகர் 2000 தான் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி ராகுல் பேசியிருக்கிறார். இப்போ அது தொடர்பான கண்டனங்கள்லாம் வர தொடங்கியிருக்குன்னா, எப்படி மோடி நீ ஓபிசி ஓபிசி இந்த கமிஷனுடைய ஹெட் இருப்பார்ல, அவரு கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கார், எப்படி நீங்கள் மோடி கேட்கலாண்டு பிஜேபி சொல்லிருக்கு ஆன்டி ஓபிசின்ட்டு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, சர்டிபிகேட்ல ஒருத்தர் ஓபிசின்னு இருக்கிறாருன்றதுக்காண்டியே அவர் ஓபிசிகளின் கதாநாயகனாக வர்ணிக்கப்படுவது அப்படின்றது வந்து எப்படின்னு எனக்கு புரியல. பொதுவா அந்த 90s கிட்ஸுக்கு ஒரு காமெடி இருக்கு, ஸ்கூல்ல போனோம் அப்படின்னா ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவான், டேய் எங்க அப்பா ஒரு பென்சில் வந்துட்டு வந்தாரா, இந்த பென்சில் 10 ரூபா தெரியுமா அப்படின்னு சொல்லுவான். உடனே பக்கத்துல இருக்கிறவன் பார்த்துட்டு, என்னடா 10 ரூபாய்க்கு உங்க அப்பா பென்சில் வாங்கி கொடுத்துரு, டேய் எங்கப்பா ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தாரா, அந்த பென்சில்ல சீவ சீவ கரையாதாண்டா, அந்த பென்சில் தூளை தூக்கி சுடுதண்ணில போட்டோம்னா பென்சில் முளைக்கும் தெரியுமா அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவான். இப்படிதான் ஓபிசிகளை பற்றி கதை சொல்லி கொண்டிருக்கிறது பிஜேபியும் மோடியினுடைய பரிவார கூட்டங்களும். ஓபிசின்னு சர்டிபிகேட்ல வச்சிருக்கிறனால அவர் ஓபிசி சாம்பியன் இல்லை. இப்போ எத்தனையோ தலைவர்கள் இந்தியா முழுக்க போராடி இருக்கிறார்கள். இப்போ சர்டிபிகேட்டின் படி அம்பேத்கர் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட், ஆனா அவர் வந்து இந்த சூத்திரர்களின் உரிமைகளுக்காக பேசியிருக்கிறார். சர்டிபிகேட்டின் படி
பெரியார் வந்து ஒரு ஓபிசியாக இருக்கலாம், மாநிலங்கள்ல வெவ்வேறு பிரிவின் கீழே வரலாம், ஆனால் அவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சவர்களுக்காக பேசி இருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் தான் சாம்பியன்ஸ் ஆஃப் அப்ரஸ்டு கிளாசஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியல் உருவாக்கம் அப்படின்றது வந்து ஆரம்பத்திலிருந்தே இருந்திருக்கிறது. அப்போதெல்லாம் உள்ளே இல்லாத வைசியர்கள் இன்றைக்கு திடீரென்று ஓபிசிகளாக மாறுகிறார்கள். எப்படி மாறுறாங்க அப்படின்றத தான் ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார். 2000 வரைக்கும் நீங்க ஓபிசி இல்லையே ஜி, வைசியாவா இருந்திருக்கீங்களே, 2000 அப்புறம் எப்படி ஜி நீங்க திடீர்னு ஓபிசி ஆயிட்டீங்க, பிரதமராக வந்த பிறகு எப்பவுமே பேசாத ஓபிசின்ற கிளைமை, ஆட்சி முடிய போற தருவாயில திடீர்னு நான் தான் பிகஸ்ட் ஓபிசி, என்ன இப்படி பேசிட்டாங்க. உடனே பக்கத்துல ஜெகதீப் தங்கர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர். ஆக்சுவலா அவர் ஓபிசின்னு ரீசெண்டா சொல்லலைன்னா அவர் ஓபிசின்னு யாருமே நம்பியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய பேச்சும் அவருடைய திமிரும் அப்படிதான் இருந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு ஜாட்டு, நான் வந்து ஒரு ஃபார்மர் கம்யூனிட்டி, என்னைய பாருங்க மார்க் பண்றாங்க, என்னைய பாருங்க மிமிக்ரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விக்டிம் கார்டு பிளே பண்றது அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து கைவந்த கலை. சொந்த சாதியை காட்டி கொடுப்பதற்கு இப்ப எல்முருகன் வந்து தன்னை எஸ்சி சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு அவர் தன்னை எஸ்சிங்கிற காரணத்தினால இப்படி பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அவங்களாம் கார்ட்ஸ் பிளே பண்றாங்க. ஆனா பிஜேபி அண்ட் மோடி அவங்க ஓபிசிக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்றது, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால குஜராத்தினுடைய ஸ்பீக்கரா இருந்த ஒரு நபர், அவர் வந்து கிருஷ்ணர் வந்து ஓபிசி தான், நாங்கள் ஓபிசியை கடவுளாகவே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பேசுகிறாரு. அப்போ அவங்க ஓபிசி நலன்களுக்காக தான் பேசுகிறார்கள். ஏன் இப்பவும் கூட கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அதை கொடுத்துருக்குறாங்க, அப்போ ஓபிசி இளையராஜாவுக்கு எம்பி பதவி கொடுத்துருக்குறாங்க, எஸ்சி ஆதரவு, இந்தியாவிலே அதிகமான பட்டியல் சாதிகள் பழங்குடிகள் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எம்பிக்கள் வச்சுருக்கிறாங்க ஓபிசிக்கு ஆதரவானவர்கள். இதை வந்து ஒருத்தர் அந்த பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் நியூ பிஜேபி புக்கை வச்சுக்கிட்டு பாருங்க எவ்வளவு பெரிய சாம்பியன்ஸ் அவங்க அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட அவர் பேசினார். அந்த சமூக நீதி தான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களோ இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகள்ல இருந்து வந்திருக்கிற கட்சி தலைமைகளோ பின்பற்றவில்லை அப்படின்னு இங்க இருக்கிற சோகால் லிபரல்ஸ் நடுநிலையாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அப்போ ஆக்சுவலி சமூக நீதியை அவங்க சொல்லலைனாலும் பின்பற்றுறாங்க. இளையராஜா நீங்க கொடுத்தீங்களா எம்பி பதவி, அவங்க தான் கொடுத்தாங்க. எல்முருகனை தலைவராக்குனீங்களா நீங்க, அவங்க தான் தலைவராக்குனாங்க. அப்போ இந்த கேள்விகள்லாம் நியாயம் போல தானே தோற்றம் அளிக்குது. ஓபிசியினுடைய சாம்பியன்ஸ்னு இவங்க கிளைம் பண்ணும் பொழுது இவங்களுடைய கடந்த கால வரலாறு எப்படி இருக்கிறது அப்படின்றதன் அடிப்படையில தான் மதிப்பிட முடியும். மண்டல் கமிஷன் அதுல ஒரு முக்கியமான பெஞ்ச்மார்க். அதற்கு முன்னாடி சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே இவங்க ஓபிசிக்களுக்கு எதிராக பேசிய வரலாறெல்லாம் நாம் அறிந்த விஷயம்தான். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மண்டல் கமிஷன் காலகட்டத்தை முதல்ல பார்க்கலாம். மண்டல் கமிஷன் வந்து 1979 அமைக்கப்படுகிறது. 80 கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாவட்ட வாரியாக போய் அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறது, பொருளாதார நிலை எப்படி இருக்கிறது, கல்வி நிலை எப்படி இருக்கிறது, சமூகத்தில் அவர்களுக்கான மதிப்பு அப்படின்றது எப்படி இருக்கிறது, சுயமரியாதை அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றது எல்லாவற்றையும் அந்த கமிஷன் ஆய்வு செய்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஓபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே உருவாக்கப்படுகிறது. அதர் பேக்வர்டு கிளாஸ் அப்படின்ற அந்த பட்டியல் உருவாக்கப்படுகிறது. அதை உருவாக்கி அதை அமல்படுத்துவதற்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் திமுகவா இருக்கட்டும், திராவிடர் கழகமா இருக்கட்டும், ராமநகர் லோகியாவின் வழிவந்த லோகியாயிட்ஸ் அப்படின்றவங்களா இருக்கட்டும், அல்லது ஜெயபிரகாஷ் நாராயணை ஃபாலோ பண்ணவங்களா இருக்கட்டும், அவ்வளவு பேரும் தொடர்ந்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். அதனை ஒட்டி 1990 மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை ஜிஓ போடுறாரு. அவர் வந்து உடனடியா அதை வந்து எல்லா இடத்துலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஜிஓ தான் போடுறாரு. அதுக்கடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் தனியா இருக்கு, அதற்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. அதை வந்து ஒரு ஆக்டா அங்கீகரிக்கிறாரு. யாரு, விபி சிங் அங்கீகரிக்கிறாரு. அப்போ இவர்கள் பேசிய அந்த வார்த்தை ஏ ரிசர்வேஷன் காசே ஆயில் விபி கே மாய் பி ஆயில் லல்லு கே மாய் பி ஆயில் வேர் ஹாஸ் திஸ் ரிசர்வேஷன் கம் ஃப்ரம் இட் கேம் ஃப்ரம் த ஊம்ப் ஆஃப் விபி சிங்ஸ் மதர் இட் கேம் ஃப்ரம் த ஊம்ப் ஆஃப் லல்லூஸ் மதர். அதாவது காமெடி அடிக்கிறாங்களா, ரிசர்வேஷன் எங்கிருந்து வந்து தெரியுமா, லல்லு பிரசாத் யாதவனுடைய ஆத்தா கருவறையிலிருந்து வந்தது, விபி சிங் ஆத்தாவின் கருவறையிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் எடுத்தது யாரு அப்படின்னா இதே சங்க பரிவார கூட்டம் அன்றைக்கு இருந்த ஜனசங்கம். அப்படியே கட் பண்ணி ஃபிளாஷ் கட் பண்ணி 1978 போங்க. 1978 கற்பூரி தாக்கூர் பீகாரினுடைய பொறுப்புல இருக்கிறாரு. பீகார்ல வந்து ரிசர்வேஷனை அமல்படுத்துறாரு கற்பூரி தாக்கூர். ரிசர்வேஷனை அமல்படுத்தும் பொழுது அந்த ரிசர்வேஷனை அன்றைக்கு வந்து கோயிலேஷன் கவர்மெண்ட் இத்தனைக்கும் யாரோட ஜனசங்கத்தோட ஜனதாதளம் ஜனசங்கத்தினுடைய கூட்டணியில ஆட்சி அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணியில அந்த சட்டப்பேரவைக்கு உள்ளும் சரி சட்டப்பேரவைக்கு வெளியிலும் சரி அந்த ரிசர்வேஷன் பாலிசியை எதிர்த்து இவர்கள் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி போராடினார்கள். ரிசர்வேஷன் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷன் காலத்துல இவங்க சொன்ன இதே வாக்கியத்தை அப்படியே கற்பூரி தாக்கூருக்கு சொன்னாங்க. அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கற்பூரி தாக்கூருக்கு
ரிசர்வேஷன் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா, கற்பூரி தாக்கூர் அம்மா பெத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் களத்துல வந்து அதற்கு எதிரான போராட்டங்களை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் மோடிக்கு சம்பந்தம் இல்லாததுங்க. மோடி அப்பெல்லாம் பொறுப்புலேயே இல்லைங்க. மோடி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பேசுங்கன்னு சொல்றாங்கல்ல, 1985 குஜராத்ல அப்போதைய முதலமைச்சராக இருந்தவர் வந்து மாதவ் சோலங்கின்னு நினைக்கிற அவருடைய பேர் சிஎம். அவர் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு ரிசர்வேஷன் பாலிசியை அமல்படுத்துவதற்கு முற்படுறாரு. அப்போது அங்கிருந்த RSS சங் பரிவார் கும்பல் சுயம் சேவகர்களை கையில் வைத்துக் கொண்டு அல்லது பிற்காலத்தில் கரசேவர்களாக மாற்றப் போகிறவர்களை கையில் வைத்துக் கொண்டு இந்த ரிசர்வேஷன் பாலிசிக்கு எதிராக கட்டற்ற வன்முறையை அவிழ்த்து விட்டார்கள். அந்த வன்முறையை அவிழ்த்து விட்ட போது RSS-இன் தலைமையகத்தில் உட்கார்ந்து கொண்டு மோடி அந்த கலவரங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்து அதனை சூப்பரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற தகவலும் கூட வெளியே சொல்லப்படுது போதெல்லாம். அப்போ தொடர்ந்து இவர்கள் அத்தனை காலகட்டங்களிலும் ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிரானவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். சரி, இன்னைக்கு மாறிட்டாங்களா, இன்னைக்கு இவங்க திருந்திட்டாங்க, நாதஸ் திருந்திட்டான், யார் சொன்னா, அதை நாதஸே சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கும் சுதந்திர போராட்டத்துல இருக்க ஒரு இன்சிடென்ட்டையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் படிச்சிருப்போம், பிள்ளைங்களாம் ரொம்ப பாவம், பாலகங்காதர திலகர். அந்த பாலகங்காதர திலகர் வந்து அவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கணபதி பப்பா மோரியான்ற அந்த ஸ்லோகன்களா இருக்கட்டும், கணபதி வழிபாடுன்றதா இருக்கட்டும், அல்லது வந்து விநாயகர் சதுர்த்தி விழாக்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவர் தான் வந்து உருவாக்கி அளிக்கிறார். எதற்காக உருவாக்குறார் அப்படின்னா, அதன் மூலமாக சுதந்திர தாகத்தை அவர் ஊட்ட நினைத்தாராம். சரி, அப்படி என்ன சுதந்திர தாகத்தை அவர் ஊட்ட நினைத்தார்? இப்ப பெரியார் வந்து ஒரு சுதந்திர தாகத்தை ஊட்ட நினைத்தார். என்ன சுதந்திரம்? எனக்கு சுயமரியாதை வேண்டும், என்னுடைய வாழ்வு மாண்புமிக்க வாழ்வாக இருக்க வேண்டும். அதுவும் அவர் கேட்ட விடுதலை, அம்பேத்கர் கேட்ட விடுதலை அதுதான், இந்த சாதி ஆதிக்க ஒடுக்குமுறைகளில் இருந்தெல்லாம் விடுதலை வேண்டும் அப்படின்னு அவங்க போராடினாங்க. சுயமரியாதை வேண்டும் அப்படிங்கறதுதான் விடுதலை வேண்டும்ங்கிறது அடிப்படை. அடிப்படை அன்று நடந்த சுதந்திர போராட்டத்தை இன்னைக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அன்றைக்கு இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்ற சுயமரியாதையோடு போராடினார்கள் அப்படின்னு தான் நமக்கு பாட புத்தகங்கள்ல கத்துக் கொடுக்குறாங்க. உண்மை அது அல்ல. சுவராஜ்மை பர்த்ரைட், அது சுதந்திரம் எனது பிறப்புரிமை, தமிழ்ல பேசுவாங்க தப்பு. சுவராஜ் அதாவது ஆட்சி செய்தல், என்னை நமக்கு நாமே ஆட்சி செய்தல் என்பது எங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்றாரு பாலகங்காதர திலகர். அப்போ நம்ம பசங்கள்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல அப்படின்னா, சுதந்திரம் வந்து பிறக்கும் பொழுதே நமக்கு எல்லாம் உடன் பிறந்ததடா, அப்படின்னா ஒண்ணும் பிறந்துடாது. பிறக்கும் குழந்தை வந்து அம்மாவையும் அப்பாவையும் டிபெண்டா தான் இருக்கு. அது ஒரு கட்டம் வரைக்கும் அம்மா பையன் டிபெண்டா இருக்கும். அப்ப பிறக்கும் குழந்தை வந்து சுதந்திர உணர்வோட எல்லாம் பிறந்துடல. அப்போ எது அந்த பிறப்புரிமை அப்படின்னா, வர்ணாசிரம பிறப்புரிமை, பிரம்மனின் தலையில் பிறக்கும் உரிமை, பிரம்மனின் தலையில் பிறந்து மற்றவர்களுக்கெல்லாம் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு நால்வர்ணத்தை சிருஷ்டித்து அந்த நால்வர்ணத்தை ஒடுக்கி ஆட்சி செய்யக்கூடிய உரிமை எனது பிறப்புரிமை அப்படின்றதுதான் பாலகங்காதர திலகரனுடைய மோசடி சுதந்திர ஸ்லோகன். இந்த மோசடி சுதந்திர ஸ்லோகன் தான் இன்றைக்கு பிஜேபி கையில் வைத்திருக்கக்கூடிய புதிய தேசியவாத சிந்தனையினுடைய வெளிப்பாடு. இவங்க சொல்றாங்க இல்லையா, நம்மை நாமே ஆட்சி செய்ய வேண்டும், இன்னும் எவ்வளவு காலம் அந்நியர்களுக்கு அடிமையாக இருப்போம் அப்படின்னு. மோடி ஓபிசி எல்லாம் இல்ல, அவர் வந்து ஓசி. ஓசினா ஒரு சிலர் வந்து அதர் கம்யூனிட்டிஸ் ஓபன் காம்படிஷன் நினைச்சுக்கிடக்கூடாது. பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே போல மோடியும் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் ஓசியாவே இருக்கிறார். ஓசி அப்படின்னா ஆன் கம்பெனிஸ் டியூட்டி அப்படின்னு அர்த்தம். கம்பெனியுடைய இதன் அடிப்படை, கம்பெனி கொடுத்த கடமையை செய்து முடிப்பவர். இப்ப இவர் எந்த கம்பெனி, ரெண்டு கம்பெனி வச்சிருக்கிறாரு, ஒன்னு நாக்பூர் கம்பெனி, இன்னொன்னு அதானியோட குஜராத் கம்பெனி. இந்த ரெண்டு கம்பெனிக்கும் ஆன் டியூட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படின்றதுதான் இவங்களுடைய வேலை. ஓசிஎஸ்ஓ ஓசிடிஓ இந்த ஆன் டியூட்டி வேலை தான் இவங்க பார்த்து கொண்டிருப்பது. ஓபிசிக்களுக்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசுவதற்கு முன்னால, ஓபிசிக்களை ஏன் இவர்கள் இப்போது குறிவைக்கிறார்கள்? இந்த 10 வருஷத்துல என்னைக்காவது மோடி ஓபிசி பாலிடிக்ஸ் பேசி இருக்கிறாரா? 10 வருஷத்துல என்னைக்காவது மோகன் பகவத் ஓபிசி பாலிடிக்ஸ் பேசி இருக்கிறாரா? 10 வருஷத்துல என்றைக்காவது எல்கே அத்வானி அல்லது வந்து அமித்ஷா இவங்க எல்லாம் என்னைக்காவது ஓபிசி பாலிடிக்ஸ் பேசினாங்களா? பேசவே இல்லை. இன்னைக்கு திடீர்னு பேசுறதுக்கு காரணம், நடுவில் நடுவில் இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த சனாதன தர்மம் தொடர்பாக உதயநிதி அவர்கள் பேசி அது இந்தியா முழுக்க சர்ச்சையான தருணத்துல RSS தலைவர் மோகன் பகவத் வந்து ரிசர்வேஷன்லாம் கொடுத்தாகணும், அதை நம்ம தடுக்கலாம் முடியாது, நம்ம கம்பன்சேஷன் இப்படிலாம் சொல்றாரு. ஏன் ஸ்ரீதர் வேம்புன்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு முக்கியமான அறிவுஜீவி, அவர் அப்படிதான் சொல்றாங்க. விகடன் சொல்லிருக்குல்ல, பசுமை விகடனா, அதுல என்னன்னா அவர் வந்து நீண்ட காலமா அந்த மக்களை வந்துச்சிட்டோம், வஞ்சித்து விட்டோம். ஆமா, ஒத்துக்கிறாரா? ஒத்துக்கிறாரு. அதாவது குற்ற உணர்ச்சியா இருக்குது, அதனால அவளுக்கு பூணூல் போட்டு விடுறோம், அந்த இடத்துக்கு வர்றாங்க, பிச்சை போடுறாங்க. ஆமா, ரிசர்வேஷன். நான் வந்து ஊர்ல கிராமப்புறத்துல பின்தங்கி பகுதியில இருக்கிற மக்களுக்கு வந்து நான் வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்குறேன். சோ இப்போ RSS தலைவர் சொல்லுகிறார், ஸ்ரீதர் வேம்பு சொல்லுகிறார்,
அந்த முகாம்ல இருந்தே நம்ம வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இல்ல, இது முக்கியமான அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான் நினைக்கிறேன். மோகன் பகவத் தான் ரிசர்வேஷன் ஆதரிச்சு பேசிட்டாரு, ஸ்ரீதர் வெம்பா அட்ரஸ் பண்ணி பேசிட்டாரு, மோடி பேசிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறோம் இல்லையா. இது எல்லாமே வந்து மோசடி. இவங்க வந்து பேசினாங்களா அப்படின்னா பேசினாங்க, ஆனால் அதனுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, நான் அவங்க ரொம்ப நாளா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இப்ப ரோட்ல ஒருத்தர் வந்து ஐயா ஒரு இட்லி வாங்கி தாங்கயா, அம்மா ஹோட்டல்ல போய் ஒரு இட்லி சாப்பிட்டுக்கிட்டே ஒரு 5 ரூபா இருந்தா தாங்கன்னு கேட்பாரு, 5 ரூபா கொடுப்போம் இல்லையா. இப்படி பரிமாணப்பட்டு அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்களா, நீ அப்படி கொடுக்க வேண்டியதுலாம் இல்ல, எங்களுடைய உரிமையை உங்களுக்கு எடுத்துக்கொள்ள தெரியும் அப்படின்றதுதான் ஓபிசிகளுடைய எழுச்சி. மண்டல் காலத்தில் நடந்த அந்த போராட்டமா இருக்கட்டும், இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய போராட்டமா இருக்கட்டும், இது எல்லாமே சமூக அழுத்தத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பவை. மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை அமல்படுத்தப்படுவதற்கு சமூகத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கலைஞர் கொடுத்த வாக்குறுதி, லல்லு பிரசாத் கொடுத்த வாக்குறுதி, சரத்பவார் யாதவ் கொடுத்த வாக்குறுதி, ராமனோர் லோகியாவின் வழிவந்த மற்ற சோசியலிஸ்டுகள் கொடுத்த வாக்குறுதி, இதன் அடிப்படையில் தான் அன்றைக்கு மண்டல் வந்து அந்த பரிந்துரை அமல்படுத்துவதற்கான ஒரு மனநிலைக்கே வர முடிந்தது. ஆனா அதை எதிர்த்து இவர்கள் செய்து கொண்டிருந்த அரசியல் என்ன அப்படின்னா, ஓபிசி அப்படின்றது வந்து மண்டல் இவங்க மண்டல போட்ட பெரிய குண்டு, இந்த குண்டுக்கு பயந்துகிட்டார்கள். ஏன் பயந்துட்டாங்க அப்படின்னா, இவங்க அப்ப வேற ஈக்குவேஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நீண்ட கால ஈக்குவேஷன், ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற அந்த ஸ்பிளிட் பண்ற பாலிடிக்ஸ், ஒரு வெட்ஜை வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் இறக்கணும், ஒரு ஆப்பை சொருகி இரண்டாக பிளத்தல், இந்து இஸ்லாமியர்னு பிரித்தல் அப்படின்றத வந்து ரொம்ப நாளா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் அவுட்ல வந்து ஹிந்து கன்சாலிடேஷன் இவங்க பேசுறது இருக்கு இல்லையா, இதுல வந்து ஓபிசி வந்து குண்ட போடுது. ஹிந்து கன்சாலிடேஷன் அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு, அதாவது ஹிந்து கன்சாலிடேஷன்ங்கிற பேர்ல ஆன்டி முஸ்லீம் கண்ணோட்டத்தை வளர்க்கிற ஒரு மயக்க ஊசிக்கு எதிராக மயக்கத்திலிருந்து எழுப்புகிற வேலையை மண்டல் கமிஷன் பண்ணிருச்சு. அதை வந்து இவங்களால அனுமதிக்க முடியல, அதனால அதற்கு எதிராக மக்களை இன்னும் கொம்பு செய்வாங்க. சாதியையே மண்டல் தான் உற்பத்தி செய்தார், சாதியையே பிரிட்டிஷ் தான் உற்பத்தி செய்தார்ன்ற கட்டுக்கதைகளை எல்லாம் தொடர்ந்து அவிழ்த்து விட ஆரம்பிக்கிறாங்க, அது தொடர்ந்து பேசுறாங்க. சாதி ரீதியா நீங்க பிரிக்கிறீங்க, ஒருத்தர் வெளிநாட்டுக்கே ஓடி போனார்ல, இப்ப இதுக்கு எதிராக அந்த ராஜீவ் கோஸ்வாமி அப்படின்றதால தீ குளிக்கிறாரு, தீ குளிச்சு செத்துட்டாரா அப்படின்னா சாகல, மிசிசிபிக்கு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த ஊரை வந்து மண்டல் கமிஷன் 2 4 பிளந்துருச்சு, 8 பிளந்துருச்சு, 16 வகுந்துருச்சுன்னு இவங்க வந்து மிசிசிபிக்கு தப்பிச்சு ஓடிடுறாங்க. அங்க போய் ஏற்பட்ட தீக்காயங்கள், உடல்நல கோளாறு அதெல்லாம் காரணமாக சின்ன வயசுல இறந்து போயிடுறாரு. அதற்கு பிறகு எய்ம்ஸ்ல இடஒதுக்கீடு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல ப்ரொட்டஸ்ட் நடக்கும் பொழுது, அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான போராட்டங்கள்ல என்னுடைய மகனின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும்னு மிசிசிபில இருந்து அந்த அம்மா கிளம்பி இங்க வந்து போராட்டத்தை கலந்துக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய வரலாறு இதுதான். இப்ப இவங்க வந்து பிச்சை போடுறாங்க நமக்கு, நீங்க ரிசர்வேஷனை வச்சுக்கோங்க, நீ பிச்சை போடுறது இல்ல தம்பி, இது வந்து உரிமை, இது சலுகையும் அல்ல பிச்சையும் அல்ல, இது உரிமை. ஓபிசி மக்களுக்கு விவசாய அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து இந்த நாட்டில் நிகழ்ந்த போராட்டத்தில் விளைவாக மக்கள் பெற்று இருக்கக்கூடிய உரிமை முழக்கம் அது. அந்த உரிமை முழக்கத்தை வெற்று முழக்கமா மாத்துறாங்க பிஜேபி காரர்கள். ஆனா பிஜேபி அந்த முக்கியமான ஒரு பேராசிரியர் இருக்காருல்ல, அந்த பிஜேபி பேராசிரியர் பேர ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. அந்த பேராசிரியர் வந்து, நாங்கள் ஜனசங்கத்தோடு கூட்டணி வைத்திருந்த பொழுதுதான் மண்டல் கமிஷன் குழு பரிந்துரையே நடைமுறைக்கு வந்தது. கூச்சமற்ற பொய், இப்படி கூச்சமற்ற பொய் சொல்றது இன்னைக்கு தொடர்ந்து நடக்கிறது தான். ஒன்னும் இல்ல, இந்த எய்ம்ஸ்ல இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம் இல்லையா, அதாவது அகில இந்திய கோட்டா, ஒவ்வொரு ஸ்டேட்டும் 15% கொடுக்கும், அந்த பெர்சன்டேஜ் மொத்தத்தையும் கூட்டி ஒரு 10,000 சீட் இருக்கு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எண்ணிக்கை ஒரு 1,000 சீட் அல்லது 10,000 சீட் இருக்குன்னா அதுல 50% இடஒதுக்கீடு, ஓபிசி எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு வந்து 50% கொடுக்கணும் அப்படின்றது எல்லா மாநிலங்களும். ஆமா, அகில இந்திய கோட்டாவில ஃபில் பண்ணும் போது இடஒதுக்கீடு அடிப்படையில் ஃபில் பண்றது அப்படின்றதுதான் கோரிக்கை. இதை அமல்படுத்த சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, பல்வேறு எதிர்கட்சிகள் போறாங்க, திமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் வாதாடுறாரு, பல்வேறு கட்சிகள் போராடுறாங்க, விசிகா போராடுது, அதுல வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்றாங்க, தொடர்ந்து வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அமல்படுத்துங்கன்னு சொல்லிடுது. இல்ல இல்ல, இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் அமல்படுத்தணும், அப்படியெல்லாம் முடியாது, நிப்பாட்டு, அமல்படுத்திட்டு தான் அடுத்து ஃபில்லப்பே பண்ணணும்னு சொல்லிட்டு நிப்பாட்டின உடனே அவசர அவசரமாக வேறு வழியே இல்லாமல் ஒன்றிய அரசு ஒத்துக்கொண்டது. நாடாளுமன்றத்திற்கு உள்ளும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வெளியே கோர்ட்டுக்குள்ளேயும் சரி, இவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிராகத்தான் வாதாடி இருக்கிறார்கள். இவங்க போட்ட அஃபிடவிட் எல்லாமே இடஒதுக்கீட்டுக்கு எதிரானதாக இருந்திருக்கிறது. அப்போ இதை வைத்துக் கொண்டு இந்த வழக்கு நடத்தி முடிக்கிறது யாரு, எதிர்கட்சிகள், ஜனநாயக சக்திகள் நடத்தி முடிக்கிறார்கள். தமிழ்நாடு அண்ணாமலை என்ன தெரியுமா போட்டாரு, மோடி வந்து ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாரு, ஜல்லிக்கட்டுக்கு தமிழ்நாட்டு நடந்த போராட்டம் நாடறிந்த உண்மை. அதுக்கு இவங்க என்ன கிளைம் பண்ணாங்க தெரியுமா, மோடி தான் ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டு கொடுத்தாரு, ஊர் சுத்திர மோடி பீச் பக்கம் வாடின்னு முழக்கம் வந்தது. அதெல்லாம் மறக்க முடியாத கோஷங்கள், தமிழ்நாட்டு வரலாற்றில் பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டிய சில நாட்கள். இப்ப சமீபத்துல வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்க சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்குல வாதாடுறது யாரு தெரியுமா, அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா. இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவுடைய ஆபீஸ் எங்க தெரியுமா இருக்குது,
நம்ம எல்முருகன் ஆபீஸ் இருக்குல்ல, எல்முருகன் ஆபீஸும் இந்த ஆபீஸும் ஒண்ணுதான். எல்முருகனுக்கு கீழே இருக்கக்கூடிய துறைகள்ல இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டும் ஒண்ணு. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த எல்முருகனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையே நடத்தி கொண்டிருக்கிறது அத. இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிரான வழக்க இப்ப வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க, ஜல்லிக்கட்டு சனாதன விளையாட்டு. சனாதன விளையாட்டுக்கு எதுக்குமா நீங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல போராடிக்கிட்டு இருக்கீங்க, வழக்க வாபஸ் வாங்கிட்டா? இல்ல இல்ல, அது வந்து மேபி அது அப்டேட் வழக்கமா ஆப்ஸ்ல அப்டேட் பண்ணுவோம்ல. அமைப்பு சனாதன விளையாட்டுன்னு சொன்னா அப்ப இன்னும் இந்த நூல் போட்டிருந்தவங்க ஆகம முறைப்படி மாடு வரும், நூல் போட்டுறவங்க தான் பிடிக்கணும், மத்தவா பிடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சடங்குகள் வரலாம். அவங்க விளையாண்ட சனாதன விளையாட்டு வேற ஒண்ணு இருக்கு, அது வந்து ஆடு மாடு குதிரை இதெல்லாம் பிடிச்சு அதெல்லாம் அம்பேத்கர் முழுசா அப்படியே குண்டத்துல இறக்கி கொலை பண்றது, அது அந்த விளையாட்டெல்லாம் நம்ம விளையாடல. அப்படிப்பட்ட கொடுமைகளை நம்ம நிகழ்த்தல. மாடை தழுவிதான் நம்ம விளையாடி இருக்கிறோம், குதிரையை ஓட்டிதான் நம்ம விளையாடி இருக்கிறோம், மாடை உழ வச்சுதான் நம்ம விளையாடி இருக்குமே தவிர மாட்டை அக்னி குண்டத்துல இறக்கி நம்ம விளையாடல. அது சனாதன விளையாட்டு, அதுக்கு பேரு ஜல்லிக்கட்டு கிடையாது, அதுக்கு பேரு அசுவமேதை யாகம் கோமேதை யாகம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா யாகத்துக்கு பேர் இருக்கு. அம்மா தனியா தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இவரு பாண்டேட்ட ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, ஸ்ரீதர்னு ஒருத்தர். அவர்கிட்ட கேட்டா அவர் சொல்லுவாரு, அவரே சொல்லியிருக்கிறாரு, மாமிசம் சாப்பிட்ட நம்ம வழக்கம்லாம் நம்ம வாட்ட இருந்திருக்கிறது, ஒரு காலகட்டம் வரைக்கும் சாப்பிட்டுருந்தா அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அது மாதிரி நல்லா பட்டர் தடவி நெய் தான் என்ன பட்டர் தானே, இன்னைக்கு நம்ம பட்டர் சிக்கன் சாப்பிட்றோம், அன்னைக்கு பட்டர் தந்தூரி சாப்பிட்டுருக்காங்க அவங்க. அதெல்லாம் இருந்திருக்கிறது நம்ம பேசல, அவங்க சொல்றாரு, நம்ம வந்து புதுசாலாம் கிரியேட் பண்ணல, இருக்கிறத அவர் சொல்றாரு. இப்ப ஏன் இவர் இதை போக்கஸ் பண்ணி பேசுறாரு அப்படின்னா, எதிர்கட்சிகள் ரொம்ப கடுமையான அழுத்தத்தை உருவாக்கிருச்சு. ஒன்னு, நிதிஷ்குமார் வந்து இந்த அணியிலிருந்து வெளியில இருந்த பொழுது கேஷ் சென்சஸ் எடுக்கணும்னு அறிவிக்கிறாரு. எங்க, பீகார்ல. பீகாரும் உத்தரப்பிரதேசமும் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள், ரெண்டுக்கும் உணர்வு அப்படின்றது காமனான உணர்வு தான். இரண்டு இடத்திலும் இருக்கக்கூடிய சாதிய இனக்குழுக்கள் அப்படின்றதுக்கு இடையிலையும் ஒற்றுமை இருந்திருக்கிறது. ஏன்னா அது வந்து சென்ட்ரல், அது வந்து யுனைடெட் ப்ராவின்ஸா ஒன்றாக இருந்த பகுதிகள் தான். அப்போ அதிலிருந்து நிதிஷ் வந்து இந்த நிலை எடுக்கும்போது லோக்கல் பிஜேபி என்ன தெரியுமா சொல்றாங்க, நம்ம நீண்ட காலமா வைத்த கோரிக்கையை நிதிஷ் நிறைவேற்றுறாரு. ஒன்றிய பிஜேபி, ஒன்றிய பிஜேபி என்ன சொல்றது அப்படின்னா, சாதியால் சமூகத்தை பிளந்து போடுகிறார் இந்த நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோடி சொல்றாரு. பிஜேபியினுடைய தேசிய தலைவர்கள் எல்லாம் சொன்னாங்க, சாதியால் சமூகத்தை பிளந்தவர்கிட்ட இவங்க எதுக்கு சேர்ந்தாங்க, ஆனா ஸ்டேட்ல வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன் இப்படி கான்ட்ராடிக்டிங் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு வரும் பொழுது, கடைசியில அடுத்து ராகுல் காந்தி பேச ஆரம்பிக்கிறாரு, தமிழ்நாட்டில இருந்து உதயநிதி ஸ்டாலின் பேச ஆரம்பிக்கிறாரு, சிவசேனா பேச ஆரம்பிக்கிறது, உத்தவ் தாக்கரே பேச ஆரம்பிக்கிறார், இப்படி எல்லா பேரும் பேசின உடனே தீவிரமடைந்து விட்டது ஓபிசி பாலிடிக்ஸ். இந்த ஓபிசி பாலிடிக்ஸ் அப்படின்றது தீவிரமடைந்ததை உணர்ந்து கொண்ட இவர்கள் மீண்டும் எப்படியாவது இந்து உணர்வை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக எப்படி ரத யாத்திரையையும் கரசேவையும் நடத்தி இந்துக்களை ஒருங்கிணைக்கும் வேலையை பார்த்தார்களோ அதே மாதிரியான ஒரு வேலையை இப்போதும் நிகழ்த்திவிட முடியும்ன்ற நம்பிக்கையோடு ராமர் கோயிலை திறந்து வைத்திருக்கிறார்கள். இல்ல, அதுக்கு முன் மாதிரிகள் உண்டா? ரத யாத்திரை நடத்தினாங்க, ரத யாத்திரை நடத்தும் பொழுது அந்த ஆக்சுவலி ரத யாத்திரை வந்து கவுண்டர் ஆக்ஷன் தான், அகெயின்ஸ்ட் மண்டல் கமிஷன் குழு பரிந்துரை நடைமுறைப்படுத்தினதுக்கு எதிராகத்தான். கலைஞர் வந்து மண்டல் கமிஷன் குழு பரிந்துரை நடைமுறைப்படுத்தியதால் ஒரு 30 ஆண்டு காலம் வந்து நம்ம ரைட் விங் இந்த சக்திகள் இவங்க வந்து அரியணை ஏறுவதை, முழு பலத்தோடு அரியணை ஏறுவதை தடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அஃப்கோர்ஸ் வரலாற்றில் தான் நடந்திருக்குது, ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது இப்போ இந்த அப்லிஃப்ட் ஆகி வந்தாங்கல்ல, லல்லு வந்தார், லல்லு ஃபெல்டவுன், மாயாவதி வந்தாங்க ஃபெல்டவுன், இவங்கெல்லாம் எப்படி ஃபெல்டவுன் ஆனாங்க, எப்படி இவங்க எல்லாம் வீழ்த்தப்பட்டார்கள் அப்படின்ற கதை இருக்குல்ல, அதற்காக தான் இதை சொல்ல வரேன். இப்போ இந்த ராம் மந்திரத்தை திறந்து ஹிந்து கன்சாலிடேஷனை மீண்டும் உருவாக்க நினைக்கிறாங்க, இவங்க நினைத்தது போன்ற எழுச்சி அலை என்பது, இந்து எழுச்சி அலை என்பதை இந்தியாவில் உணர முடியவில்லை. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகள் விழிப்புணர்வு பெற்றுகின்றன, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிகள் உலக அரங்கில் நம்மால் சாதிக்க முடியவில்லையே அப்படின்ற அந்த இயக்கத்தை பெறுகின்றன. நம்ம கூடயே இருந்த இன்னொரு பக்கத்து ஊர்ல இருந்த சாதிக்காரன் அங்க போறான், நம்ம ஊர்ல இருக்கிற இந்த சாதிக்காரனால ஏன்டா போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு திறந்துருச்சு இன்னைக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த திறந்த கண்ணுக்கு முன்னால போலியான பிம்பங்களை நிறுத்துவதற்காக இவர் ஓபிசி பாலிடிக்ஸ் பேசுறாரு. இவர் போக்கஸ் வந்து தமிழ்நாடோ கேரளாவோ கர்நாடகாவோ கிடையாது, இவருடைய இன்றைய ஓபிசி பாலிடிக்ஸ் ரெண்டு ஸ்டேட் தான், உத்தரப்பிரதேசம், பீகார், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மற்றும் வெஸ்ட் பெங்கால். ஏன் அங்கதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசுவாங்க, மறுபடியும் வந்து சிஏஏ என்ஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தி பேசுவாங்க. முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. இன்னொன்னு, இவங்களுடைய இன்னொரு கமண்டல் பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, கமண்டல் பாலிடிக்ஸ்ன்றதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் என்ன அப்படின்னா, நான் யாதவ் நான் ஜாதவ் அப்படின்றது. நான் யாதவ் ஓபிசி, நான் ஜாதவ் ஓபி,
என்ன பிரச்சாரம் பண்றாங்க? வர்ணாசிரம தர்மத்தில் நான் யார் அப்படிங்கிற கேள்வி வரும்போது நீ நான் ஜாதவ், நீ யான், நான் ஜாதவ், நான் யாதவ் அப்படின்னு சொல்றாங்க. நான் பிராமின்ங்கற என்ன வந்துற கூட கரெக்ட். அது டெக்னிக்கலி அது அவங்களுடைய நோக்கம், பொலிட்டிக்கலி அதான் அவங்களுடைய நோக்கம். ரொம்ப எக்ஸாக்டா சொன்னீங்க. அந்த நான் பிராமின்ற உணர்வை இவங்க எப்படி மழுங்கடிக்கிறாங்கன்னா, நான் யாதவ், நான் ஜாதவ் அப்படின்னு ஒருங்கிணைக்கிறாங்க. நான் யாதவ் அப்படின்றது என்ன லைன்ல வருது அப்படின்னா, யாதவ்ஸ் வந்து மண்டல் கமிஷனால பலனடைந்து விட்டார்கள். இது எப்ப பேசுறாங்க? 90s பேசுறாங்க. நான் யாதவ் பாலிடிக்ஸ் அது ஒழுங்கா நடைமுறை கூட வரல. 90s தான் வந்து மண்டல் கமிஷனுக்கு ஜிஓவே போடுறாங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது 99. அதை வந்து கல்வியில் இடஒதுக்கீடுன்னு கொண்டு வர்றது 2006. நடைமுறைக்கு வருவது 2006 ஆயிருச்சு. 18 கூட என்ன ஆகல. ஆனா இவங்க 90s என்ன பேசுறாங்க? நான் யாதவ் மண்டல் கமிஷன் கொண்டு வந்ததுனால யாதவ் எல்லாம் வந்துட்டாங்க. மண்டல் கமிஷன் கொண்டு வந்ததுனால ரிசர்வேஷன் பாலிசியால ஜாதவ் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. லல்லு பிரசாத் யாதவ் ஆகட்டும், அல்லது இதர சாதிகள் ஆகட்டும், இவங்க வந்து ஒழுங்கு ஆட்சி செய்யணும் நடக்க போகுது. லல்லு லேட் ஜங்கிள் ராஜ் இல்ல, அவங்க ஒழுங்கு ஆட்சி செய்ததனுடைய வெளிப்பாடுதான் இவங்க நான் யாதவ் நான் ஜாதவ்னு வெளியே போய் நின்னதே. என்ன ஆட்சி செஞ்சார் லல்லு? லல்லு பிரசாத்தினுடைய ஆட்சி காலம் அப்படின்றத இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கோ அல்லது மற்ற மாநிலங்களுக்கோ லல்லு செய்த செயல்கள் அப்படின்றது தெரியாது. குறிப்பா நம்ம இப்ப தமிழ் ஆடியன்ஸுக்கு தான் பேசுறோம் அப்படின்றதுனால லல்லுவை தமிழ் ஆடியன்ஸுக்கு லல்லுவ பத்தி தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்ச அந்த இவர் பாலசக்தியில் எடுத்த படம், அந்த படத்துல சாமுராயன் நினைக்கிறேன். அதுல வந்து என்னன்னா, ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுல வந்து வெள்ளை குருதா போட்டு ஒருத்தர் இருப்பாரு. வீட்டுக்குள்ளேயே ரெண்டு மாடுகள் தெரியும். வைக்க போறப்ப போட்டு வைக்க போறப்ப மேல படுத்து கிடப்பாரு. கண்ட இடத்துல வந்து பிடாவை போட்டு துப்புவாரு. மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு. வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தொடதறிய உட்கார்ந்து இருப்பாரு. வீட்டுல சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட அநாகரிகமா பேசுவாரு. இப்படித்தான் லல்லு இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். இவர் இன்டென்ஷனலா பண்ணாருன்னு சொல்லல. ஆனா இவருடைய புத்தி, பொது புத்திக்குள்ள லல்லுன்ற பிம்பம் எப்படி இங்க வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா, இந்த நான் யாதவ் நான் ஜாதவ் பாலிடிக்ஸ் பேசிய இந்த சங்கப்பரிவார கூட்டம். பாலாஜி சக்தி அவரு நல்ல ரீடர், அவருக்கே அப்படித்தான பிம்பம் வந்திருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, இப்பயே வந்து ஒரு டீ கடைக்கு போவோம், திமுக அதிமுக கார ரெண்டு பேரை கூட்டு போவோம், என்ன சொல்லுவாங்க, நீங்க லல்லு பிரசாத் ஊர்ல இருந்து வந்தவங்க டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எகத்தாளமா ஒரு ஏளனமா பேசக்கூடிய பார்வை இருக்கும். லல்லுவை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, கலைஞர் எப்படி தமிழ்நாட்டுக்கோ அப்படி லல்லு மொத்த நார்த் இந்தியாவுக்கும், மொத்த நார்த் இந்தியன் பாலிடிக்ஸையும் தன்னுடைய கை சக்கரத்தால் சுற்றி காட்டியவர் லல்லு பிரசாத். இவங்க நார்த் முழுக்க பேசின இந்த நான் யாதவ் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவர் பண்ண அந்த பாலிடிக்ஸ் வந்து யாதவ் பாலிடிக்ஸ் கிடையாது. அவர் வந்து நான் பிராமின் பாலிடிக்ஸ் பண்ணாரு. நான் பிராமின் பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்படின்றதற்கான ஒரு உதாரணம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப எளிமையான ஒரு வாக்கியம். அதுல அவர் சொல்ற ஒரு விஷயத்த நான் சுட்டி காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஆங்கிலத்துல அந்த டெக்ஸ்ட வந்து இன்றைக்கு நான் வாசிப்பதற்கு கிடைத்தது. அதுல லல்லு சொல்றாரு, லல்லுனுடைய பிரச்சாரத்தை வந்து வில்லியம் டால்ரிம்பிள் அப்படின்ற ஒரு டிராவல் ரைட்டர், அவர் வந்து லல்லுனுடைய எலெக்ஷன் ஸ்பீச்சை வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு அவரு லல்லுடைய கொட்டேஷனை நோட் பண்றாரு. அவர் ஃபைட் இஸ் அகெயின்ஸ்ட் த வியரர்ஸ் ஆஃப் தி சேக்ரட் த்ரெட் ஃபார் சென்ச்சுரிஸ் த ப்ரீஸ்ட்ஸ் ஹாவ் மேட் ஃபார்ச்சூன்ஸ் லூட்டிங் பெசன்ஸ். Now I tell them they should learn to milk cattle, graze them, otherwise they will starve. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய போராட்டம் என்பது கழுத்துக்கு கீழே நூலை மாட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு, புனித நூலை மாட்டிக் கொண்டிருப்பவர்களாக கருதி கொள்பவர்களுக்கு எதிரான போராட்டம். நூற்றாண்டு காலமாக, பல நூறாண்டுகளாக இந்த உயர் சாதி பார்ப்பன வகுப்பை சேர்ந்த அர்ச்சகர்கள் என்பவர்கள் நம்முடைய எளிய மக்களினுடைய, விவசாய பெருங்குடிகளினுடைய, இந்தியாவின் பெரும்பான்மை மக்களுடைய வளங்களை சுரண்டி கொளுத்திருக்கிறார்கள். நான் இப்போது அவர்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாம் மாடு மேய்க்க கற்றுக்கொள்ள வேண்டும், பால் கறக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் பசியாலும் பட்டினியாலும் வாடி சாகத்தான் வேண்டும் அப்படின்னு லல்லு குறிப்பிடுறாரு. இங்க நம்மாலதான் சொல்றாரு சீமான், சீமான் பேசுறேன் வேண்டும் இல்ல, இது பிராக்சி, இது பிராக்சி. இவர் யார மாடு மேய்க்கணும் சொல்றாரு? இவர் மாடு மேய்க்கணும்னு சொல்றது வந்து எப்ப பார்த்தாலும் கோயில் கருவறைக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்க, உனக்கு நான் தான் பால் கறந்து கொடுக்கணுமா? சீமான் யார மாடு மேய்க்க சொல்றாரு? ஏற்கனவே மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன இன்னும் நல்லா மாடு மேய்ன்றாரு. போன தலைமுறையில மாடு மேய்ச்சவன இன்னும் மாடு மேய்ன்றாரு. மாடு மேய்க்கிற உனக்கு பள்ளிக்கூடம் எதுக்குன்னு கேக்குறாருல சீமான். லல்லு என்ன பண்றாரு அப்படின்னா, ஆட்சிக்கு வந்த உடனே பகுதி வாரியாக பிரிச்சு ஸ்கூல் ஸ்கூலா கட்டுறாரு. என்னங்க ஏற்கனவே ஸ்கூல் இருக்கு, புதுசா என்னங்க புதுசா ஸ்கூல் கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி, சாதிகள் மட்டுமே இருக்கிற இடத்துல இருந்த பள்ளிக்கூடங்களுக்கு மாற்றாக மக்கள் பட்டியல் சாதிகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிற பகுதிகளில் கட்டுறாரு. ஆமா, அவர் எவ்வளவு ஸ்கூல் கட்டுறாரு அப்படின்னா, 150 ஸ்கூல்ஸ் ஓபன் பண்றாரு. அதுக்கு பேரு சார்வாகா. குற்றங்க
முக்கியமான பேர் சார்வார்கள் அப்படிங்கிறவங்களே முதல்ல ஆக்சுவலி வேதத்தை மறுத்தவர்கள், பகுத்தறிவு சிந்தனை மரபை வலியுறுத்தியவர்கள் சார்வார்கள். சோ அந்த ஸ்கூலுக்கு பேரே வந்து வேத மறுப்பு பள்ளிக்கூடம், சனாதன மறுப்பு பள்ளிக்கூடம். 150 சனாதன மறுப்பு பள்ளிக்கூடங்களை சனாதனத்துக்கு எதிரானவர்கள் நடத்தும் பள்ளிக்கூடங்களாக அவர் உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா, என் பிள்ளைய மாடு மேய்க்க போறாங்க, மாடு மேய்க்க போற பிள்ளைங்களுக்கு படிக்க முடியல, அதே நேரத்துல மாடு மேய்க்காம போனாங்கன்னா வீட்டுல வந்து அன்னம் தண்ணி புழங்க முடியாது, சாப்பிடறதுக்கு வழி இருக்காது, உனக்கு என்ன மாடுதானு மேய்க்கணும், கிரவுண்ட்ல கொண்டாந்து மாட்டை கட்டு, புல்லு நான் போடுறேன், நீ உள்ள போய் படி, வீட்டுக்கு போறப்ப மாட்டை பத்தி வீட்டுக்கு போய்க்க. ஆனா பள்ளிக்கூடத்துல படிக்கிற வேலையை நீ பாரு, மாடு மேய்க்கிற வேலையை மாடு பாத்துக்கணும், மாடுக்கு என்ன புல்லு தானே தேவை, அது பாட்டுக்கு திங்க போகுது புள்ள பார்த்தா. ரொம்ப செக்யூர்டான மாடு புல்லு புல்லுங்கிறதுக்கான செக்யூர்டான என்விரான்மெண்ட் உருவாக்கி தராரு. அதை கவர்மெண்ட் கட்டி விடுறா, நீ ஸ்கூலுக்கு போய் படுறான்றாரு. பாருங்களேன், இப்ப வந்து காமராஜர் வந்து இப்படி நடந்து போனாரு அல்லது வண்டியில போனாரு, அங்க ரெண்டு பேரும் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதற்கு நிகராக, அதற்கு சற்றும் குறைவு இல்லாத வேலை, அதற்கு பல மடங்கு அதிகமான ஒரு விஷயத்த அவர் செய்யறாரு. கையில வச்சிருக்கிற மாட்டை அவனால விட்டுட்டு வர முடியாதுங்க. அவங்க அப்பா அம்மா ஒரு பக்கம் மேய்க்க போறாங்க, இவங்க ஒரு பக்கம் போறாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே செல்வம் அந்த மாடுதான், அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே வளம் அந்த மாடுதான். பள்ளிக்கூடத்துல உட்காந்து படுற அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைக்கிறாரு பிள்ளைங்களை. இப்ப இவங்க ஜங்கிள் ராஜ்னு சொல்றாங்க இல்லையா, லல்லு பிரசாத்த, லல்லு பிரசாத்த ஜங்கிள் ராஜ்னு உங்க சொல்றதுக்கு முதல் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, லல்லு பிரசாத் 1990களில் நடந்த ரத யாத்திரையை கடுமையாக கண்டிக்கிறார். கண்டிப்பது மட்டுமல்லாமல் அவர் அதற்கு எதிரான நடவடிக்கைகள்லையும் ஈடுபடுறாரு. ஒரு பக்கம் எல்கே அத்வானி, அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, கோர்ட் யார் எங்களுக்கு சொல்றதுக்கு, நாங்க இந்துக்கள், எங்களுக்கு தெரியும், எங்க வழியில் நீங்கள் தலையிடாதீர்கள். யார? சுப்ரீம் கோர்ட்டை. சுப்ரீம் கோர்ட்டை எதிர்த்து, இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து அவர் வந்து ஒரு யாத்திரையை நடத்துறாரு. கர சேவைன்ற பேர்ல பச்சை படுகொலைகளை தான் போகும் வழியெல்லாம் நிகழ்த்தி கொண்டே போகிறார் எல்கே அத்வானி. நான் சொல்லல, ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன், மகாராஷ்டிரா அமைக்கப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன், எல்கே அத்வானி தான் இந்த நடந்த வன்முறைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அதிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு சிலர் கமெண்ட்ல கேட்கிறாங்க, கோர்ட்டு தான் அவரை விடுதலை செய்திருச்சேன்னு. கோர்ட் விடுதலை செய்திருக்கலாம், இந்தியாவின் வரலாறு அவர் செய்த கலவரங்களின் கரையிலிருந்து என்றைக்கும் அத்வானியை விடுதலை செய்யாது. பாரத ரத்னாவில் இன்றைக்கு அந்த கரையை படிய வைத்திருக்கிறார்கள். இப்போ இதுல இன்னைக்கு அவரு எல்கே அத்வானி அப்படி பேசினார் இல்லையா, பேசினதுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி அப்படியே பிளாஷ் கட் பண்ணி போனோம் அப்படின்னா, எல்கே அத்வானி ஏன் இவ்வளவு ப்ரொவோக் ஆகுறாரு, ஏன் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகார் லல்லு பிரசாத் யாதவ் 1990 வந்து அக்டோபர் மாசம் ஒரு இடத்துல பேசுறாரு, ஐ டிமாண்ட் கன்சிடரிங் த நேஷனல் இன்ட்ரெஸ்ட், தேசிய நன்மை கருதி நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், அத்வானி நீ திரும்பி போய்விடு, டெல்லிக்கே திரும்பி போய்விடு, இங்கு வந்து ரத யாத்திரையை நடத்த வேண்டும் என்று கனவிலும் நினைத்து பார்க்காதே. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் கொத்து கொத்தாக செத்து மடிந்த பிறகு நீ கட்டப்போகும் கோயிலில் யார் மணி இடிக்க போகிறார்கள், அங்கு இடிக்கப்பட்ட மசூதியில் யார் சென்று வழிபாடு நடத்தப் போகிறார்கள், அத்தனை பேரும் படுகொலை செய்யப்பட்டு களத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள், இந்தியாவுடைய பிரதமரின் உயிர் எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததோ அதற்கு சற்றும் குறையாத மதிப்பு மிக்கது இங்கு இருக்கக்கூடிய சாமானியர்களின் உயிர், அந்த சாமானியர்களின் உயிரை பணயம் வைத்து என்னுடைய ராஜ்யத்தில் உன்னுடைய ரத யாத்திரையை நடத்துவதற்கு நான் விடமாட்டேன், உனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆனால் திரும்பி போவதற்கு, இங்கு யாத்திரை நடத்துவதற்கு அல்ல, என்னுடைய சாமானிய மக்களின் உயிரை நான் உனக்கு விலை கொடுக்க முடியாது, ஓடிப்போ அப்படின்னு பேசுறாரு. ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, அது ரொம்ப இன்னும் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த நடவடிக்கைகளை எடுப்பதால் என்னுடைய ஆட்சி போனாலும் பரவாயில்லை, நான் என்னுடைய ஆட்சியில் இந்த கொடூரமான மதக்கலவரங்கள் நடப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதற்கு ஒரு சில நாட்கள் தள்ளி அத்வானி வந்து இதை பேசுறாரு. ஆனா சில நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கா, தமிழ்நாட்டில் அந்த தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் ஒரு கூட்டம், இது கலைஞர் ரெண்டு கூட்டம், தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டம் முதல் இங்க நடக்குது, அதுக்கடுத்து வந்து நார்த்ல நடக்குது. இதுக்கு முன்னாடி 1991 முதல்ல ஒண்ணு நடக்குது, 91-92 அந்த 92 தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டத்துல ஜெயலலிதா போய் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, ராமர் கோயில அயோத்தியில கட்டாம வேற எங்க கட்டுவாங்க, பாபர் மசூதி அதை இடித்து தான் கட்டணும் அப்படின்னா இடிச்சு தான் கட்டணும், அதை எப்படி நீங்க அங்க கட்டணும் சொல்ல முடியும். ரத யாத்திரை நடத்துறாங்கன்னா, கரசேவை பண்றாங்கன்னா பெர்மிஷன் கொடுங்க சார், மக்கள் ஆதரவோடு அந்த ரத யாத்திரை எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, எழுச்சியை கட்டுப்படுத்த நீங்கள் யார், அதற்கு பாதுகாப்பு கொடுங்கள்னு ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு வந்தார் ஜெயலலிதா. கையெழுத்து இயக்கம் நடத்தினார், பல லட்சம் ஆயிரக்கணக்கான கரசேவகர்களை இங்கிருந்து அனுப்பி வைத்தார் ஜெயலலிதான்னு நான் சொல்லல, ராமகோபாலன் சொல்றாரு, விஹெச்பி சொல்லுது, இப்ப எடப்பாடி சொல்லி இருக்கிறாரு, எங்க அம்மா அனுப்பி, கே பி முனுசாமி சொல்லி இருக்கிறாரு, எங்க அம்மா கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இவ்வளவு ஒப்புதல் வாக்குமூலங்கள் இருக்கிறது. ஆனால் அதற்கு முந்தைய தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பீகாரினுடைய முதலமைச்சராக இவர் கலந்துகிறார் லல்லு பிரசாத் யாதவ்.
என்ன அங்க பேசினாரோ அதே இதை இங்கும் முதல்ல பேசினாரு. இங்கதான் முதல்ல டிக்ளேர் பண்றாரு, என்னுடைய நாட்டில் அதாவது என்னுடைய ராஜ்யத்தில் நான் இந்த ரத யாத்திரையை நடப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றத இங்க அறிவிக்கிறார். அதற்கு பிறகுதான் அங்க அறிவிக்கிறாரு, உடனடியா கைதும் செய்கிறார். கலைஞர் ஆட்சியில் இருக்கிறார், லல்லு அங்க ஆட்சியில் இருக்கிறார், விபி சிங் வலியுறுத்தல் பேர்ல தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டம் நடக்குது. லல்லு வந்து நான் கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டு போறாரு. கலைஞர் ஆட்சியை கலைச்சி விட்டாங்க. கலைஞர் ஆட்சியை கலைத்ததற்கு பிறகு வந்து தேர்தல் நடக்குது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராஜீவ்காந்தி வர்றார். வந்தவர் விகடனுக்கு பேட்டி கொடுத்துருக்கார், ராஜீவ்காந்தி கொடுத்த கடைசி பேட்டி. அதில் அவர் என்ன சொல்றாரு, வேற வேற விஷயங்கள் பேசுறாங்க. சந்திராசாமியா, அந்த சந்திராசாமிக்கு அயோத்தியாவில் இருந்த சாமியார்களை கட்டுப்படுத்துவதில் அவருக்கு ஒரு பங்கு இருந்திருக்குதுன்னு ஒரு அடிஷ்னல் பாயிண்டாக சேர்த்துக்கிறேன். சந்திராசாமிக்கும் அயோத்திக்கும் பங்கு இருக்குது, நரசிம்மராவுக்கும் அயோத்திக்கும் பங்கு இருக்குது. 91 சென்னைக்கு வந்தவர் அவர் கொடுத்த கடைசி பேட்டியில் ஸ்ரீபெரும்புதூர் போகிறதுக்கு முன்னாடி மசூதியை இடிக்காமலேயே நாங்கள் கோயில் கட்டுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறார். அது தனி பாயிண்ட். 92 அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டார். ஸ்ரீபெரும்புதூர் மசூதியை இடிக்க மாட்டோம், கோயில் கட்டுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறார். வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறவர் ஸ்ரீபெரும்புதூரில் இறந்து போயிறார். அப்படி கட் பண்ணுங்கள். 92 மசூதி இடிக்கப்படுது, இப்போ மாமர் கோயில் கட்டப்படுது. இது எல்லாமே தனித்தனி விவரங்கள் தான். இணைத்து புரிந்து கொள்வதா, பிரித்து அறிந்து கொள்வதா என்பது மக்கள் பார்வைக்கு. ஜெயலலிதா இப்படி பேசுறாங்க, அங்க இவர் கைது செய்கிறாரு. இப்ப இதனாலேயே இவர் வந்து ஜங்கல் ராஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்களா அப்படின்னா, இது முதல் புள்ளி. ரெண்டாவது, லல்லு பிரசாத் யாதவ் பீகாரில் என்ன செய்து கொண்டிருந்தார், மக்களுடைய ஆதரவு அவருக்கு எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்றதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. அவர் வந்து அவருடைய ஆட்சி காலத்துல இங்க எப்படி நம்ம வந்து ஒரு முற்போக்கான அரசு எப்படியெல்லாம் நடக்க வேண்டும்னு விருப்பப்படுகிறோமோ அப்படியான ஒரு ஆட்சியை அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அங்கு நடத்தி காட்டியிருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான சில புள்ளிகள், இந்திரஜித் ராய் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல லல்லு பிரசாத் பேரு டிக்னிஃபையிங் டெமோக்ரஸி, ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்தல் அப்படின்ற அந்த புத்தகத்துல அவர் ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. லல்லு பிரசாத் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்து ஆட்சியில செய்கிறார். அதுல முக்கியமான சில நடவடிக்கைகள் அப்படின்னு அவர் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, எலிமினேஷன் ஆஃப் ட்ரீ அண்ட் டோடி டாக்ஸ், அதாவது கல்லுக்கும் மரத்துக்கும் விதிக்கப்பட்ட வரியை நீக்குதல். ரெகுலரைசேஷன் ஆஃப் ஸ்லம்ஸ், சேரிகள் அப்படின்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இவங்க கண்டுக்கிடாமலே இருந்த அந்த அரசாட்சி முறையிலிருந்து அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தல் அப்படின்ற முன்னெடுப்பு. ஸ்லம்ங்கிறத குடியிருப்பாக அங்கீகரிப்பது, அதுல அவர் கட்டி கொடுத்த வீடுகளை பத்தி சில கதைகள் இருக்கு, அதை அடுத்து சொல்றேன். அலோயிங் மில்க் சப்ளையர்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் கவு ஷெட்ஸ் ஃப்ரீலி இன் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ், நகரங்களிலும் மாநகரங்களிலும் பால் விற்பனை செய்வதற்கும் பசுக்களுக்கான மாடங்களை அமைப்பதற்கும் முழு சுதந்திரத்தையும் அளிக்கிறார், இலவசமாக செய்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய வளம் அதுதான் அப்படின்னா அந்த வளத்தை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர் அனுமதிக்கிறார். பீகார் யூனிவர்சிட்டி வாஸ் ரீநேம்ட் அஸ் பிஆர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி. இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுலதான் முத முதல்ல சட்ட பல்கலைக்கழகத்துக்கு அம்பேத்கர் பல்கலைக்கழகம்னு பேர் சூட்டப்படுகிறது. அதற்கு பிறகு வந்து பீகார்லதான் வந்து கல்லூரிக்கு அம்பேத்கர் பேர் வச்சாங்க. அதனால மகாராஷ்டிரால வந்து அம்பேத்கர் பேரை சுட்டணும்னு கோரிக்கைக்கு எதிராக சிவசேனை உள்ளிட்டவர்கள் நடத்திய கலவரத்திற்கு எதிராக இங்க கலைஞர் எப்படி வச்சாரோ அதே மாதிரி அங்க லல்லு பிரசாத் வந்து அங்க பேர் வைக்கிறாரு. கூடுதலாக அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின எச்சங்கள் இருக்கும்ல, அந்த எச்சங்களை அங்கீகரிக்கிறார். இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்ப மதுரை வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு ஃபோக்லோர் இருக்கும். அந்த ஃபோக்லோருக்கு மக்கள் மத்தியில ஒரு வலிமையான செல்வாக்கு இருக்கும். அதற்கு பின்னாடி ஒரு ஒடுக்குமுறையினுடைய வரலாறு இருக்கும். அதற்கு பின்னாடி ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியினுடைய கண்ணீர் கதை இருக்கும். அந்த மாதிரி சௌகர்மால் அப்படின்னு ஒருத்தருடைய சிலை திறக்கிறது, அவருக்கான வந்து விழாக்களை ஒருங்கிணைக்கிறது, அதை வந்து அந்த விழாவை வந்து அங்கீகரிக்கிறது அப்படின்றது. அப்புறம் ரவிதாசருடைய பிறந்த நூற்றாண்டின் நினைவாக அவருடைய அனிவர்சரிக்கு வந்து அரசு விழாவாக அதை நடத்துவது, அதையெல்லாம் தாண்டி அந்த மக்கள் போராடுவதற்கு உரிமை கொடுப்பது. கலைஞருடைய ஆட்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த ஆட்சி முழுவதும் போராட்டமாகவே இருக்கும். சத்துணவு பணியாளர்கள் போராட்டம் நடக்கும், மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் நடக்கும், திருநங்கைகள் போராட்டம் நடக்கும், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் நடக்கும். அந்த போராட்டங்கள் எல்லாம் நடந்திருக்கும், போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கும், அதை நடத்துவதற்கான அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும். அதில் அரசின் சார்பாக பல்வேறு நேரங்களில் வந்து தலையீடுகள் இருந்திருக்கலாம், அதை தடுத்து நிறுத்த முயற்சிகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த போராட்டங்களை நடத்துவதற்கான இந்த உரிமை இருக்குல்ல, யார்கிட்ட உரிமையோட கேட்கிறோன்றது இருக்குல்ல, அதை லல்லு அனுமதித்தார் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க வந்து பெரிய அளவுல வந்து நிலப்பரி இயக்கம் நடந்திருக்கிறது. காலம் காலமாக ஒடுக்குமுறையால் வஞ்சிக்கப்பட்ட தொழிலாளர்கள்
நிலங்கள் எனக்கு சொந்தம், நான் எடுத்துக்கிறேன் நிலத்தை அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கி அங்க இருக்கக்கூடிய முதலாளிகளை அடிச்சு நொறுக்கிட்டு அந்த நிலத்தை புறம் கையப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ இதை வந்து லல்லுதான் நடத்தினாரா அப்படின்னு கேட்டா, அங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே சொல்றாங்க லல்லு இதை நடத்தினாருன்னு அங்க சொல்லல. ஆனால் காங்கிரஸ் எங்களுடைய உரிமைகளை பேசுவதற்கான இடத்தையே தர மறுத்தது. லல்லு இந்த விஷயங்களில் தலையிடாமல் எங்களுக்கு சுதந்திரத்தை அளித்தார், அதனால் நாங்கள் போராட முடிந்தது. காவல்துறை குறுக்கால விட்டு தடுக்காம ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறது போராட்டக்காரர்களுக்கும் போராட்டத்தை ஒருங்கிணைப்பவர்களுக்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கறது. இன்னைக்கு இவங்க வந்து இதெல்லாம் வந்து இது இல்லையா, இதெல்லாம் வந்து காட்டாட்சி இல்லையா, இப்படித்தான் அனுமதிப்பீங்களா, இப்போ நம்ம தொடர்ந்து பேசுறோம் இல்லையா, என்னுடைய பங்கு இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களாகிய ஒடுக்கப்பட்ட வகுப்பாகிய எங்களுடைய பங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பங்கை இந்திய ஸ்டேட் என்றைக்குமே அனுமதிக்காது அப்படின்றது லல்லு பிரசாத்துக்கு நன்றாக தெரியும். சட்டப்படி போட்டாச்சு, இதுக்கு மேல உனக்கு சொத்து நீ சேர்க்கிற உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லல்லு நன்றாக அறிந்தவர். அப்போ அவனுடைய உரிமையை அவன் எப்பதான் கிளைம் பண்ணுவான், நீ எடுறா கிளைம அப்படின்னு சொல்லிட்டு லல்லு அதை எனேபிள் பண்றாரு. பல இடங்கள்ல வந்து தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகள் அதே காலகட்டத்தில் நடந்திருக்கிறது. ஒரு கிளாஷ் அப்படின்னு நடக்கும் பொழுது இரண்டு பக்கமும் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இது எல்லாம் சேர்ந்து இருந்திருக்கிறது. ஆனா இதுதான் அவரை காட்டாட்சியாக மாற்றும் அங்க இருக்கிற எம்எல் குழுக்களுக்கு ஏதுவாக இருந்தார், ரன்வீர் சேனைக்கு எதிராக இருந்தார், இப்படி ஒரு நரேஷன் இருக்குது. ரன்வீர் சேனா வந்து மிக கொடூரமாக பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராக, நான் ரொம்ப முன்னாடி படிச்சது பட்டியல் சாதி மக்களுக்கு எதிராக மிக கொடூரமான குறைகள் செஞ்சிருக்குது. ஒரு சம்பவம் என் நினைவுல இருக்குது, ஒரு இடத்துல போயிட்டு அந்த ரன்வீர் சேனாங்கிறது உயர் சாதி பார்ப்பன பூமிகார் சாதிகளுடைய ராணுவம், அது ஆக்சுவலி எஸ்டாப்ளிஷ் ராணுவம் போக அவங்க தங்களுடைய வன்முறையை தங்களுடைய ஒடுக்குமுறையை நியாயப்படுத்துவதற்கு வைத்திருந்த ஒரு ராணுவம். அந்த ராணுவத்தை கொண்டு பட்டியல் சாதி மக்களை குறிப்பிடப்பட்ட சாதி மக்களை கொலை செய்கிறார்கள், கும்பல் கும்பலா வெட்டி கொலை செய்யறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தாய் முன்னாடி நிக்க, தாய் வந்து தன்னுடைய குழந்தையை காப்பாத்துறதுக்காக நிற்கிறா, என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ என் குழந்தைய விட்டுருன்னு தாயை தள்ளி விட்டு குழந்தைய அந்த அம்மா கண் முன்னாலே செய்யறாங்க. ஒரு குழந்தை இப்படி மேல தூக்கி போட்டு துப்பாக்கியால சுடுறாங்க. இப்படி கொடூரமான கொலைகள் செய்தவர்களை அந்த எம்எல் குழு வந்து தண்டித்தது, சொல்லி வச்சு தண்டிச்சாங்க. அதெல்லாம் காமன் ஃபோரம்ல இருக்குது. ரன்வீர் சேனனுடைய தலைவன் அவன் சிங்கு, அவனை வந்து பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது நீங்க போயிட்டான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க சொல்லுவாங்க. அது அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி லல்லுவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் வந்து நம்ம மெட்ரோல போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து இந்தியில அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தார் யாரோ நாள்வர்கிட்ட. நான் வந்து இந்தியில அட்ரஸ் கேட்டவுடனே நான் போயிட்டு அவருக்கு பக்கத்துல யாருக்கும் தெரியல, நான் போயிட்டு அட்ரஸ் சொன்னேன். அப்புறம் எங்க இருந்து வரீங்களா, பீகார்ல இருந்து வரோம். பீகார்ல இருந்து வரீங்களா, அப்புறம் இந்தியில பேசிட்டு இருக்கீங்க, இல்ல இப்போ எங்க தாய்மொழி இதுவாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். ஆனா எங்களுடைய தாய்மொழியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இப்படி அந்த போக லல்லுவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பயங்கர ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறாரு அவரு அப்படிதானே சொல்றாங்க அப்படின்னா, அது தூரத்துல இருந்து உங்களுக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். லல்லு வந்த பிறகுதான் எங்க ஊரில் மத கலவரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எந்த மத கலவரம் இல்லை, 1989 பகர்பூர் வாயிலிருந்து சொல்லி விக்கிபீடியா தேடி பார்த்தாலே கிடைக்கும். பகல்பூர் என்னன்னு கேட்டா, சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா, சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட்ல இஸ்லாமியர்கள் எங்கெங்கு வணிக ரீதியாக செல்வாக்கோடு இருக்கிறோ அந்த பகுதிகளை குறிவைத்து சங்கிகள் கலவரத்தை நிகழ்த்தினா, அந்த மாதிரி பகல்பூர்ல இன்சிடென்ட், அங்க வந்து பெரும்பாலும் கொஞ்சம் வணிக சாதியாக இருக்காங்க, குறி வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க. தாக்குதல் நடந்த சம்பவத்துல ஒரு சம்பவம் மட்டும் சொல்ல, நிறைய இடங்கள்ல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு இடத்துல வந்து காவல்துறை அதிகாரி அவன் பேர் பாண்டேன்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு பாண்டே மஞ்சள் புத்தி அந்த லட்சத்துல இருந்துருக்குது, அவன் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கிறான், வயலன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கிறான். ஒரு இடத்துல வந்து கலவரம் நடக்குது, கலவரத்துலேருந்து மக்கள் பயந்து போய் மன்னத் அல்ல ஜன்னத் ஒரு ஒரு பகுதியில் போய் ஒரு குடியிருப்பில் போய் பதுங்கிக்கிறாங்க. பதுங்கிக்கும் பொழுது என்ன நடக்குது, ஆர்மி வந்துடுது, ஆர்மி வந்து சீயுட்டு மாற மாதிரி போயிடுது, நாங்கள் உங்களை இன்னைக்கு காப்பாற்ற முடியாது, நாளைக்கு காலைல 8 மணிக்கு வந்து காப்பாற்றோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. மக்கள் வந்து வீட்டில் பதுங்கியபடி இருக்காங்க, இரவெல்லாம் கழியுது. மறுநாள் காலையில் ராணுவம் வரவில்லை, வருகின்ற ராணுவத்தை காவல்துறையினர் வழிமாற்றி இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சார் இங்கே கலவரம் நடக்குது சார், அங்கே தான் கலவரம் நடக்குது அனுப்பி வச்சிருக்காங்க. ராணுவம் அவங்க போனதுக்கு பின்னாடி அந்த வீட்டுக்கு போன கலவரக்காரர்கள் மக்களை நம்ப வைத்து வெளியே வாருங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து வெளியே இழுத்து குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் மிக கொடூரமாக வெட்டி வீசி கொலை செய்திருக்கிறார்கள். தாயின் முன்னால குழந்தைய தலையை செய்வது இப்படிலாம் ரொம்ப கொடூரமான கொலைகள் செஞ்சிருக்காங்க. இந்த கொலைகள் ரொம்ப தொடர்மா நடந்திருக்குது, கொத்து கொத்தாக நடந்திருக்கு. ஒரு இடத்துல நடந்த கலவரத்துல கொலை செஞ்சாங்களா, கொலை செய்யப்பட்ட அந்த மக்களை கொண்டு போய் அந்த உடல்கள் கிளைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காலிஃப்ளவர் தோட்டத்துல அந்த மக்களுடைய உடல்களை புதைத்து விட்டு வந்திருக்கிறாங்க. ரொம்ப பிரபலமாக அறியப்பட்டது காலிஃப்ளவர் மசாக்கர். இந்த கொடூரங்கள் நடந்த இடத்துல தான் லல்லு வர்றார். ஆனா அதுக்கு முன்னால் நடந்த அந்த கலவரத்தை பற்றி அது வந்து ஜங்கிள் ராஜ்னி இவனுக்கு என்னைக்குமே பேசியதே கிடையாது, ஏன்னா அது மிஸ்ராவின் ஆட்சியில் நடந்தது. மிஸ்ராவை அவனுக்கு தெரியவும் செய்யாது, அந்த ஆள் தான் ஊழல் பேர்வழி லல்லுக்கு முன்னாடி. ஆனால்
லல்லு மேல ஊழல்ட்டாக இருக்குது. நான் சொல்றது மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்ட் சோகால்டு மூத்த பத்திரிகையாளர்கள், மக்களே நம்பாதீங்க, இதுவரைக்கும் இருந்த மூத்த பத்திரிகையாளர்களோட அறிவும் அதனுடைய வரம்பும் இந்தியாவில் இருக்க பார்ப்பன உயர்சாதி அவனுடைய நலன்களுக்காக என்ன கண்ணோட்டம் இருந்ததோ அந்த கண்ணோட்டத்தை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தான் மூத்த பத்திரிகையாளர். அதில் கொஞ்சம் கூட குறுக்கு சார் என்ன பண்ண வரலாறு தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது, எதையும் படிக்கிறதும் கிடையாது. நீங்கள் ராஜீவ் கோஸ்வாமி சொன்னீங்களே, ராஜீவ் கோஸ்வாமியை பற்றி ஒரு முக்கியமான பத்திரிகையாளர், ஐ திங்க் அவர் ஹி வாஸ் அன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர் சம்திங், அவர் வந்து ஒரு எழுதினர். என்ன எழுதுறாரு தெரியுமா, ராஜீவ் இறந்த அன்னைக்கு டைட்டில் அன்சங் ஹீரோ ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி எழுதுறாரு. யார்? ராஜீவ் கோஸ்வாமி. யார் அந்த ஆள்? பத்திரிகையாளர், மிக முக்கியமான பத்திரிகையாளர்கள் ஒருத்தர், இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளர்கள் ஒருத்தர். எதுக்கு? ஏன்னா இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுகளை பாகுபாட்டை நிலைநிறுத்துவதற்காக வந்த ரிசர்வேஷனுக்கு எழுதலாக தன்னுடைய உயிரையே தர சித்தமான தீக்குளித்த ரஜீவ் கோஸ்வாமியை இந்தியா கொண்டாட தவறிவிட்டதுன்னு எழுதினவன் தான் மூத்த பத்திரிகையாளர். அந்த லட்சணத்தை தான் இந்தியாவின் மூத்த பத்திரிகையாளரோட யோக்கியத்தை எழுதுறதுன்னு நான் சொல்றேன். இதுதான் இந்த ஹிஸ்டரி. இப்போ இதுக்கு இடையில லல்லு வருகிறார், லல்லு வந்து தலையீடு செய்கிறார். லல்லு காட்டாட்சி, நம்ம சோரன் ஆட்சி காட்டாட்சி, கருணாநிதி ஆட்சி ரவுடி ஆட்சி, ஆனால் ஜெயலலிதா ஆட்சி வந்து சூப்பர். அந்த அம்மா ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க, அந்த அம்மா எல்லா சட்டம் ஒழுங்கு கிடவே செய்யாது. இங்கே சட்டம் ஒழுங்கு கிடாமல் இருப்பது என்பது சாதி ஒழுங்கு கிடாமல் இருப்பது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஈக்குவலன்ட் லல்லு வந்து சாதி ஒழுங்கு கெடுத்திருக்கிறார். ஸ்டில் நீங்க சொல்ல வந்தது ஜங்கிள் ராஜ். இப்போ இன்றைக்கும் கூட இந்தியாவில் வந்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அப்ரஸ்டு கிளாஸஸ் எல்லாருமே சொல்லக்கூடியது த கவர்மெண்ட் வில் நாட் ப்ரொடெக்டஸ். நம்ம அந்த ராம்கினாம் டாக்குமெண்ட்ரி பார்த்தாலும் சரி, மும்பை கலவரங்கள் டாக்குமெண்ட்ரி, குஜராத் கலவர டாக்குமெண்ட்ரி, எதை பார்த்தாலும் அதுல வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் த கவர்மெண்ட் வில் நெவர் ப்ரொடெக்டஸ். ஆனா இந்த கவர்மெண்ட் வில் நெவர் ப்ரொடெக்டஸ்ன்ற இந்த வாக்கியத்தை என்னைக்குமே இந்தியாவின் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் சொன்னதே கிடையாது. ஒரே ஒரு முறை சொன்னார்கள், பீகார்ல சொன்னாங்க. பீகார்ல நடந்தது லல்லு பிரசாத்தின் ஆட்சியில. லல்லு பிரசாத் அவருடைய ஆட்சியில பட்டியல் சமூக மக்களா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டவர்களா இருக்கட்டும், அவ்வளவு பேரும் ஒருங்கிணைவை உருவாக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு வேலை பார்த்திருக்கிறார். அவர் வந்து இவங்க சொல்ற மாதிரி டோக்கன் போட்டு அவர் வேலை பார்க்கல. இந்த மக்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் உள்ளவர்களாக, உரிய அங்கீகாரம் உள்ளவர்களாக, கல்வியில் முன்னேறியவர்களாக, நிலங்களை கொண்டிருப்பவர்களாக, வசதியான வாழிடங்களை கொண்டவர்களாக, பொது வெளியில் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்ன்ற உரிமைக்காக போராடி இருக்கிறார். இதையெல்லாம் வைத்து அந்த மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை போய் அந்த டிராவலர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அந்த அதிகார வர்க்கம் சொன்ன பதில், த கவர்மெண்ட் வில் நாட் ப்ரொடெக்ட் அஸ், இட் இஸ் ஆன் தேர் சைட். யார் பக்கம்? சூத்திரர்களின் பக்கமும் பஞ்சவர்களின் பக்கமும் ஆட்சி இருக்கிறது. நாலாந்தர் ஆட்சி கலைஞர் சொன்ன, அடுத்து அதை தான் சொல்ல வராங்க. திஸ் இஸ் கலியுகா. கலியுகா என்ன? நாலாந்தர் ஆட்சி. சூத்திரர்கள் ஆட்சியில் நாம் வாழலாமா? தி ஈபாக் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன். ஈபாக் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன், அதாவது ஒருமைப்பாடு சிதைதான். ட்ரெடிஷனல் ஒரு கோட் மட்டும், சமீபத்தில் தான் யாரோ ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், யாரோ ஒரு மூத்த பத்திரிகையாளர் பல்வேறு இது வருது. கலியுக், கலியுகம் முடிவடைகிறதாம், புரியுதா உங்களுக்கு? கலியுகத்தில் சூத்திரர்கள் ஆழ்வார்கள். அப்போ அந்த கலியுகத்தில் வந்து வழக்கமான சனாதன தர்மம் ஒழுங்கு இருக்காது. இப்போ ராமராஜ்யம் வருகிறது, ராமர் கோயில் கட்டியாகிவிட்டது. மோடியின் ஆட்சியில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கலியுகம் முடிவடைய இருக்கிறது. அப்போ கலியுகம் முடிவடைய இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, சூத்திரர்களின் அதிகாரம், சூத்திரர்களின் ஆட்சி நிறைவுக்கு வருகிறது. இனி அவர்கள் கையில் ஆட்சி இராது என்பது பொருள். ஒடுக்கப்பட்ட மக்கள், காலங்காலமா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மனசுல வன்மம் இருக்கிறதுன்றது இயல்பான விஷயம். அது இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுதான் ஒடுக்குமுறை. இப்போ இந்த ஈபாக் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன், நீ என்றைக்காவது அவர்களை இன்டகிரேட்டடா வச்சிருக்கியா? அவங்களை இன்டகிரிட்டியோட நடத்தி இருக்கியா? அவங்களை டிக்னிட்டியோட நடத்தி இருக்கியா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் பீகாரில் லல்லு வந்ததற்கு பிறகுதான் மக்கள் கேட்க தொடங்கினார்கள். லல்லு தான் அதை கேட்டு கொடுத்தார் மக்களுக்கு. The lower castes are rising up. ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுந்து வருகிறார்கள். Everything is falling apart. அவர்கள் எழுந்து வருவதால் அனைத்தும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாம் கலியுகமாக முற்றி போய் கொண்டிருக்கிறது. இவர்கள் எழுந்து வருவதனாலேயே கலியுகம் முற்றி போகிறதா? எப்படியெல்லாம் கலியுகம் முத்துது அப்படின்றத லல்லு தன்னுடைய அந்த பயோகிராஃபில வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, கோல்ஃப் கிளப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, பாட்னா கோல்ஃப் கிளப். அந்த பாட்னா கோல்ஃப் கிளப் வந்து இவர் பாக்குறாரு, 200 ஏக்கர் லேண்டு இவர் பாக்குறாரு. கோல்ஃப் கிளப்புக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு சஞ்சய் காந்தி பயாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பாட்னா ஜூ ஒன்னு இருந்திருக்கு. கோல்ஃப் கிளப், பாட்னா ஜூ. கோல்ஃப் கிளப்ல வந்து சில உயிரினங்கள், அதாவது மனிதர்கள் ஆகிய உயிரினங்கள் வந்து குச்சி எடுத்துக்கொண்டு
அங்கிட்டும் இங்கிட்டுமாக நடந்து கொண்டு பந்தை ஆட்டி கொண்டிருப்பார்கள். அதாவது கீழே பந்தை வைத்து குச்சி வைத்து அடித்து கொண்டிருப்பார்கள். அதுக்கு அடுத்து பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜூல வந்து விலங்குகள் கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கோல்ஃப் கிளப்ப நான் ஸ்டேட் உரிமை ஆக்குறேன்டா, கோல்ஃப் கிளப்ப அரசு உரிமை ஆக்கிடுறாரு, கோல்ஃப் கிளப்ப போய் அடிச்சு தூக்கிடுறாரு, வெளியே போங்கடா குச்சியை தூக்கிட்டு வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உள்ள ஆளை இறக்கிறாரு. ஓரமா போய் விளையாடுறாரு, சொல்லிட்டு புடல தட்டி வெளியே தள்ளி விட்டுறாரு. கோல்ஃப் கிளப் எடுத்துட்டு என்ன பண்றாருன்னா, பக்கத்துல இருந்த அந்த சஞ்சீவ் நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, அந்த நேஷனல் பார்க்கை இதோட சேர்த்து இன்டகிரேட் பண்ணி கூண்டில் அடைக்கப்பட்ட விலங்குகளை திறந்த வெளியில் நடமாட சுதந்திரம் கொடுக்கிறார். அதுக்கு அவர் சொல்ற இல்ல ஜங்கிள் ராஜுக்கு தான் வர்றேன், அதுக்கு அவர் சொன்ன காரணத்தை சொல்றேன். ஐ இனிஷியேட்டட் எ மூவ் for the government to take over the golf club and convert it to an open safari so that lions and tigers constricted in their cages in the Patna zoo could have a free run within the safari. I thought if the poor and hard working people had no access to the golf club, why should the limited number of members of the elite have it? இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஏழைகளும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் அந்த கோல்ஃப் கிளப்புக்குள் உள்ளேயே நுழைய முடியாது என்றால் ஒரு 4-5 பேர் மட்டும் குச்சியை ஆட்டி கொண்டு உள்ளே போவதற்கு எப்படி உரிமை இருக்கலாம், அவர்களுக்கு மட்டும் அது பட்டா போடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு மறுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இட் வாஸ் பெட்டர் டு லிங்க் இட் டு த ஜூ சோ தட் அட்லீஸ்ட் த அனிமல்ஸ் குட் ரோம் ஃப்ரீலி அரவுண்ட். எவ்வளவு வலியான வார்த்தை. அந்த அந்த இடத்துக்குள்ள என்னோட சக ஏழை பங்காளன் உள்ள போக முடியல, என்னோட சக உழைக்கும் இருக்க தோழன் உள்ள போக முடியல, அந்த மிருகமாக சுதந்திரமா சுத்தட்டுன்றதுக்கான அந்த ஜூவை வந்து கோல்ஃப் கிளப்போட சேர்த்துட்டேன், கோல்ஃப் கிளப்ப ஒழிச்சிட்டேன் அப்படின்றாரு. சிங்கங்களும் புலிகளும் சுதந்திரமாக நடமாடட்டும். எஸ் தே பிளாஸ்டட் மீ ஃபார் ரிசார்டிங் டு டிக்டேட்டர்ஷிப், அது அடக்குமுறை செய்வதாக என்னை பேசினார்கள். அண்ட் தே செட் ஐ ஹவ் பாட் இன் ஜங்கிள் ராஜ் இன் பீகார். பீகாரில் ஜங்கிள் ராஜ் என்ற வார்த்தை வந்ததற்கு காரணம் அவர் உண்மையிலேயே அதை ஜங்கிளா மாத்தினார். அடுத்த வெளியே வர்றாரு, ஐ இன்ஸ்பெக்டட் அனதர் எலிட் இன்ஸ்டிடியூஷன் கால்டு பாட்னா கிளப் ஆன் பீர்சந்த் பட்டேல் மார்க். மார்க் அப்படின்னா சாலை தானே, பீர்சந்த் பட்டேல் சாலையில் நான் பாட்னா கிளப்னு ஒன்ன பார்த்தேன். ஒன்லி த ரிச் கேதர்டு தேர் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் காசிப்பிங், குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்காகவும் பொருளி பேசுறதுக்காகவும் பணக்காரனுங்க வந்து உட்கார்ந்துட்டு போறானுங்க, அங்க வந்து கல்யாணம் நடத்துறானுங்க, பிறந்தநாள் கொண்டாடுறானுங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன் வைக்கிறானுங்க. அதுவும் கவர்மெண்ட் லேண்ட்ல அமைஞ்சிருக்குது அந்த இடம். ஐ அனௌன்ஸ்டு த கவர்மெண்ட் வில் ரிசர்வ் 60% ஸ்பேஸ் இன் பாட்னா கிளப் ஃபார் டிப்ரூவ்டு செக்ஷன்ஸ், வஞ்சிக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக 60% இடத்தை நான் ஒதுக்கி தருகிறேன் அப்படின்றாரு. த டோம்ஸ் சமர்ஸ் அண்ட் த பீப்புள் ஃப்ரம் அதர் சிமிலர் காஸ்ட் வில் பி என்டைட்டில்ட் டு ஆர்கனைஸ் தேர் வெட்டிங் ரிசெப்ஷன்ஸ் அட் த பாட்னா கிளப். அந்த கிளப்ல இவங்களும் போய் நிகழ்ச்சி நடத்தட்டும், அவங்க பூவர், அவங்களால எக்ஸ்பென்ஸ் ஆன லிக்கர் வாங்கி குடிக்க முடியாது, சிக்கன் மட்டன் சாப்பிட முடியாது, அதனால அவங்க வந்து கல்லு குடிப்பாங்க, பன்னிக்கறி சமைச்சு சாப்பிடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, அதை அந்த கிளப்புக்குள்ள உட்காந்து செய்யுங்கன்னு அந்த கிளப்பை வந்து 60% இடத்த ஒதுக்கி கொடுத்துட்டேன். மை அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் வெரி கிளியர், ஐ ஹேட் சீன் தட் வென்எவர் தோம்கானா பீப்புள் இன் அ பர்டிகுலர் ஏரியா ஆர்கனைஸ்டு தயர் வெட்டிங் பார்ட்டிஸ் ஆன் ஸ்ட்ரீட்ஸ், போலீஸ்மென் பீட் தம் அப் அண்ட் சேஸ்ட் தம் அவே ஃபார் கிரியேட்டிங் கமோஷன் அண்ட் பிளாக்கிங் த டிராஃபிக். அவங்களுக்கு வந்து வீடு வசதியும் இல்லை, அவங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் நீ அனுமதி கொடுக்க மாட்ட, அவன் ரோட்ல தான் கல்யாணம் வைப்பான், அவன் ரோட்ல கல்யாணம் வச்சா போலீஸ்காரன் வந்து அவனை அடிக்கிறான், எதுக்குடா ரோட்ல டிராபிக் ஜாம் பண்றேன்னு. நிம்மதியா கல்யாணம் காட்சியை பொதுவெளியில நடத்த முடியாத கொடுமைக்கு ஆளாகப்பட்ட சமூகத்தை நான் உள்ள திறந்து விட்டேன். இந்த நாட்டில் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த கிளப்புக்குள் உட்கார்ந்து உயர் ரக விஸ்கியையும் உயர் ரக சிக்கன் மட்டன்களையும் வைத்து சுவைத்து சாப்பிடுவதற்கான இடமா? ஏன் என்னுடைய ஏழை மக்கள் கல்லையும் பன்றிக்கறியையும் உள்ளே உட்கார்ந்து கொஞ்ச நாள் சந்தோஷமாக சாப்பிடட்டுமே, பொதுவெளியில் அவர்களுடைய கல்யாணத்தை எல்லோருக்கும் தெரிவிக்கும்படி நடத்தி கொள்ளட்டுமே, பொதுவெளியில் அவர்கள் காது குத்தி கொள்ளட்டுமே, ஏன் அவர்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்க வேண்டும், சாலையில் இடமில்லாமல் ஓட வேண்டும், அவர்களுக்கான இடத்தையும் பொருளையும் வசதியையும் உருவாக்கி தருவதுதான் என்னுடைய வேலை. இதெல்லாம் லல்லு பிரசாத் யாதவ் செய்யறாரு. கூடுதலாக ஒரே ஒரு இன்சிடென்ட், பழைய இன்சிடென்ட் இதோட முடிச்சிருக்கேன், இந்த பழைய கதைகளை காண்டெம்பரரிக்கு வந்துடலாம். அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து வீடு கட்டுவதற்கு 15,000 ரூபாய் கொடுத்து வீடு கட்டுறது பக்கா ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட்டு வீடு கட்டுறது. கச்சா ஹவுஸ் அப்படின்னா இது குடிசை வீடு. இப்ப குடிசையில இருந்து அவர் வந்து பக்கா ஹவுஸுக்கு மாத்தணுன்றதுக்காக 15,000 கொடுத்து ஓட்டு வீடு கட்டிக்க அப்படின்னு சொல்றது திட்டம். இப்ப அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இத காசை பூரா கொண்டு போய் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க, கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்துறாங்க கவர்மெண்ட் அதிகாரிகள். நான் பார்த்தேன், கான்ட்ராக்டர் வந்து அவன் இஷ்டத்துக்கு வீடு கட்டுறான்டா, ஏன் மக்கள் வாழ்றதுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு டிசைன் போடுறதுக்கு நீ யாரா? டிசைன் அவன் சொல்லுவான்,
காசை இன்ஸ்டால்மெண்ட்ல நான் அவன்கிட்ட கொடுத்து உனக்கு கொடுக்க சொல்லுவேன். வீடை கட்டுறது மட்டும்தான் உன் வேலை, டிசைன் பண்றதுதான் மக்கள் வேலைன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல மக்கள் மூலமாக அந்த பணம் போகுது. பணம் வீட்டை நான் கட்டுறேன் உணர்வு வரணும்ல மக்களுக்கு. இப்போ அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு, ஊருக்கு வெளியில சேரிகள்ல குடிசைகள்ல கொடுமையான முறையில வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை, ஒடுக்கப்பட்டிருந்த மக்களை ஒரு நல்ல வீட்டுக்கு மாத்தணும்னு நான் நினைச்சேன், மாத்தினேன். அந்த வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன், அந்த பகுதி எனக்கு பிடிச்ச பகுதி, அந்த மக்களோட நான் அடிக்கடி போவேன். அவங்க எனக்கு கல்லு கொடுப்பாங்க, அவங்க எனக்கு போர்க் கொடுப்பாங்க, அவங்க எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நான் சந்தோஷமா சாப்பிடுவேன், என்னைய பேட்டான்னு கூப்பிடுவாங்க, அந்த அம்மாவை நான் முத்தம் கொஞ்சிட்டு வீட்டுக்கு வருவேன், ரொம்ப சந்தோஷமா மனநிறைவா அன்னைக்கு நான் தூங்குவேன். இதுதான் எனக்கும் அந்த மக்களுக்குமான உணர்வு. அந்த கூட்டத்தை அவர் எப்படி பேசுவாரு அப்படின்றத வந்து இவரையே சொல்றாரு. மாடு மேய்ப்பவர்களே, ஆடு மேய்ப்பவர்களே, பன்றி மேய்ப்பவர்களே, கருதறுப்பவர்களே, வண்ணான்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை அப்படிதான் நான் அழைச்சு பழகியிருக்கேன். அவங்களும் என்னை வந்து பேட்டா பேட்டான்னு தான் அழைப்பாங்க. இதுதான் எங்களுக்குள்ளான உறவு, இதைத்தான் இவர்கள் காட்டாட்சி என்கிறார். உண்மை என்னன்னா, இவர் கட்டின அந்த பகுதி வீடுகள் இருக்குல்ல, அந்த வீடுகள்லாம் இன்னைக்கு ஜார்க்கண்ட்லதான் இருக்கு. ஜார்க்கண்டும் பீகாரும் அன்னைக்கு ஒருங்கிணைந்த மாகாணம், பிஜேபி தான் பிரிச்சது. பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்து இருந்த பொழுது அந்த இவர் வீடு கட்டி கொடுத்த பகுதி எல்லாம் இன்னைக்கு ஜார்க்கண்டில் இருக்கிறது. பரோடா மன்னர் வந்து அம்பேத்கருக்கு வந்து ஒரு வேலை போட்டு ஸ்கூல்ல வந்து வேலை பாக்குறதுக்கு அனுப்புறாரு. அம்பேத்கர் போகும் பொழுது அங்கிருந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் தண்ணீர் குடிக்க கூட அனுமதி மறுத்தார்கள் அம்பேத்கருக்கு. அவர் அந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர், மாணவர்களுக்கு பிடித்தமான ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. இவங்க வந்து அவரை வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு ஒடுக்குமுறை பண்ணியிருக்கிறாங்க. யார் ஒடுக்குமுறை பண்ணது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி நடத்தி கொண்டிருந்த திலகரின் வகுப்பை சேர்ந்தவர்கள். சாகு மகராஜ் வந்து கடிதம் கொடுத்து அம்பேத்கர் வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்க்கு அனுப்புறாரு. அங்கே போயிட்டு திருப்பி வர்றாரு. திருப்பி வரும் பொழுதும் அம்பேத்கர் போன்றவர்களுக்கெல்லாம் எதிரானவர்களாக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் தான் என்னுடைய பிறப்பு உரிமை அப்படின்னு கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இந்த திலகரின் வகைராக்களை சேர்ந்த விநாயகர் சதுர்த்தி நடத்தி கொண்டிருந்த அந்த காலத்து சாப்ட் இந்துத்துவன்ற பேர்லயே மிக தீவிரமான இந்துத்துவாவை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த கோஷ்டியை சேர்ந்தவர்கள். அந்த கோஷ்டி தான் இன்றைக்கு வந்து முதலை கண்ணீர் வடிக்கிறது. ஓபிசிக்கள் எல்லோருக்கும் உரிமை தர வேண்டும், அம்பேத்கருக்காக நாங்கள் பேசுகிறோம், சாகு மகாராஜின் வழியில் சாவித்ரி பாய் புலேவுக்காக பேசுகிறோம்னு வர்றானுங்க. சாவித்ரி பாய் புலே வந்து வாழ்ந்த ஊர்ல புனேவுல நேற்று நிக்கில் வாகலேன்னு ஒரு ஊடகவியலாளர், அவர் வந்து இவரை வந்து கலவரக்காரன்ட்டாரு. யார? அத்வானிய கலவரக்காரன்ட்டாரு. எனக்கு அது உண்மைங்க, ஃபேக்ட் தானே அது. கலவரம் பண்ணது உண்மை தானே? கரசேவையில கலவரம் நடக்கலையா? ரத யாத்திரையில கலவரம் நடக்கலையா? பாபர் மசூதி இடிக்கப்பட்டது கலவரம் இல்லையா? நீ குற்றவாளி என்று நீதிமன்றம் உன்னை சொல்லாததுனாலேயே நீ குற்றவாளி இல்லைன்னு ஆயிட முடியாது. அப்ப அதை வந்து ஒரு ஊடகர் சொல்றாரு, ஒரு ஓட ஓட விட்டு விரட்டி இருக்கிறான் என்னத்த அவரை கொலை செய்வதற்காக. இப்படித்தான் ஓபிசிக்களை இவர்கள் காலம் காலமாக வஞ்சித்திருக்கிறார்கள், இப்போதும் ஏமாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓபிசிக்கள் இந்த வலையில் விழுந்து விடக் கூடாது. ஓபிசி அப்படின்ற இந்த செக்டே இல்லாம பண்றதுதான் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அவர்களுடைய கலாச்சார உரிமைகளை பறித்து, பண்பாட்டு உரிமைகளை பறித்து, அவர்களை ஏதிலிகளாக ஆக்கி இந்த நாட்டின் உள்நாட்டு அகதிகளாக மாற்றுவதுதான் இவர்களுடைய திட்டம். இந்துக்களை ஒருங்கிணைப்பது அப்படின்றது இவர்களுக்கு எந்த காலத்திலும் திட்டமாக இருந்ததே கிடையாது. அவர்களின் மூலமாக இவர்கள் ஆட்சியை பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். எப்படி வந்து ஒரு அரசாங்கத்துல ஒரு மன்னர் உட்கார்ந்து கொண்டு படை பரிவாரங்கள் 1000 பேர் 1000 சாதி இருப்பான், அவ்வளவு பேரும் வந்து படையில நின்றுட்டு இருப்பான், ஆனா மன்னர் வந்து சொகுசு ஆட்சி பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு பூரா எல்லையில வந்து கிடந்து உருண்டு நாறிக்கிட்டு தான் இருக்கணும், அதுதான் அவங்களுடைய வேலை. அதே மாதிரி எல்லையில் கிடந்து நாறுவதுதான் இன்றைக்கு ஓபிசிகளுக்கு விதிக்கப்பட்டிருப்பது, இவர்கள் கொடுத்திருப்பது. அதற்கு ஒரு ஓபிசி என்கின்ற முகமூடியையே இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான் இந்தியாவில நடந்திருக்கிற இந்த கவுண்டர் ரெவல்யூஷன் அப்படின்றது. எவ்வளவு போராடி நம்ம 2006 அந்த கல்வியில் இடஒதுக்கீடுன்ற உரிமையை வாங்கியிருக்கிறோம், ஆனா அந்த இடஒதுக்கீட்டை அனுபவிப்பதற்கு கொடுக்கப்பட்ட மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேஷனல் ஃபெல்லோஷிப் ஆர் ஓபிசி 6 மாசமா வரல, நேஷனல் ஃபெல்லோஷிப் ஆர் எஸ்சி எஸ்டி 6 மாசமா வரல, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் இடஒதுக்கீட்டை இவர்கள் பின்பற்றப்படுவதே கிடையாது. ஐஐடி ஐஏஎம்ல இப்ப வரைக்கும் முழுமையாக இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படவே இல்லை. என்றைக்கு இதுவெல்லாம் இந்தியாவில் நல்லதாக மாறுகிறதோ, லல்லூ பிரசாத் உதாரணத்தையே மீண்டும் சொல்கிறேன், அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மண்டல் கமிஷன் வந்துருச்சு. மண்டல வந்து அப்ப ஊருக்குள்ள என்னன்னா ராஜா ஆஃப் மண்டல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ராஜா ஆஃப் மண்டல்னு அவரை ஏன்டா சொல்றீங்க? அவர் மண்டல் கமிஷன் அமல்படுத்தினதுக்கு பிறகு ராஜா கிடையாது, அவர் ஃபக்கீர். ராஜா நகி ஃபக்கீர் ஹே பாரத் கி தக்தீர் ஹே, இந்த பாரதத்தின் தலையெழுத்து விபி சிங் அப்படின்னு அறிவித்து விட்டு அவர் வந்து வேதனைப்படுறாரு. விபி சிங் இடஒதுக்கீடு உரிமையை கொடுத்துட்டாரு, ஆனா என்கிட்ட ஃபில்அப் பண்றதுக்கு ஆள் இல்ல. யூபிஎஸ்சி மூலமா ஐஏஎஸ்சி ஐபிஎஸ்சி அனுப்புறான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல என் பீகார் ஓபிசி எஸ்சி எஸ்டி இல்ல, ஏன்னா என் மக்கள் இன்னும் படிக்கல. அவன் படிச்சு முடிச்சு என்னைக்கு அங்க போயிட்டு வர்றது? அதனால நான் ஸ்டேட்டை ரெவல்யூஷனா மாத்தணும்னு முடிவு பண்ணேன். ஸ்டேட் சர்வீஸ்ல முழுக்க முழுக்க
எப்படியெல்லாம் ஓபிசிக்களை உள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளவு வேலையும் பார்த்தேன். அதுக்குதான் ஸ்கூல் திறந்தேன், அதுக்குதான் காலேஜ் திறந்தேன், அதுக்குதான் ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன், அவங்கள படிக்க வச்சேன், போஸ்டிங் போட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எங்கெல்லாம் என்னால ஓபிசிக்களை உள்ள போட முடியுமோ அவ்வளவு இடங்களிலும் ஓபிசியை நிறைத்தேன். இதற்கு எனக்கு கிடைத்த பட்டம் காட்டாட்சி. இப்போ 20 வருஷத்துல கற்பூரி தாக்கூர் எப்படி ஆட்டையை போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இவனுங்க லல்லு பிரசாத்தையும் ஆட்டையை போட வருவானுங்க. அன்னைக்கும் இதே மாதிரி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். இவர்களுடைய வேலை என்றைக்குமே சுய அறிவும் சுய அறிவு ஜீவிகளும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டை உடைசல்களையும் ஆட்டை போட்டு கொண்டிருப்பது தான். அதுதான் இவங்களுடைய சனாதனமும் கூட, அதுதான் இவர்களுடைய தொடர் வேலையும் கூட. என்றைக்கும் சுய அறிவோடு மக்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கம். இஜத் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்தை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இஜத் அப்படின்றது தான் நான் சொன்ன இவங்க பிச்சை போடுறாங்க இல்லையா, ஸ்ரீதர் வேம்பும் மோகன் பகவத்தும் போடுற அந்த பிச்சை இருக்குல்ல, அந்த பிச்சையில் லாபம் அடைய வேண்டிய இது எனக்கு கிடையாது. எனக்கு இஜத் வேணும், எனக்கு வந்து ஹானர் வேணும், எனக்கு வந்து சுயமரியாதை வேண்டும். இஜத் அப்படின்றது ஹிந்தியில இருக்கக்கூடிய சுயமரியாதைக்கான வார்த்தை. லல்லு கேவ் இஜத் டு த சோசியலி டெப்ரீவ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் தி சொசைட்டி இன் பீகார். அதேதான் நம்ம இந்தியா முழுக்க இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இஜத் இல்லாது இவர்கள் கொடுக்கக்கூடிய பிச்சை நமக்கு தேவை அல்ல, நமக்கு தேவை சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை தான் இன்னைக்கு இவங்க எப்படி எல்லாம் உருட்டி கொண்டு வர்றாங்கன்னா ஆண்ட பரம்பரை பெருமையாக உருட்டி கொண்டு வருகிறார்கள். இந்த ஆண்ட பரம்பரை பெருமை அல்ல நாம் வேண்டுவது. நமக்கு தேவை வளர்ச்சி அல்ல, இவர்கள் நினைக்கும் வளர்ச்சி அல்ல. பெரியார் வந்து எனக்கு விடுதலை வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க இல்லையா, அம்பேத்கர் வந்து எனக்கு இந்த கொடுமையிலிருந்து விடுதலை வேண்டும் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க இல்லையா, அதே எந்த கொடுமையிலிருந்தெல்லாம் பெரியார் அம்பேத்கர் விடுதலை கேட்டாங்களோ அதே கொடுமையிலிருந்தான் லல்லுவும் விடுதலை கேட்டார். நீ காட்டக்கூடிய வளர்ச்சி எனக்கு தேவையில்லை, நீ உன்னுடைய வளர்ச்சி, நீ சொல்ற வளர்ச்சின்றது பிராமின் பணியா டெவலப்மெண்ட், நீ சொல்ற வளர்ச்சி அப்படின்றது வந்து குளோபல் கார்பரேட் டெவலப்மெண்ட், அது இல்லை எனக்கு தேவை. என்னுடைய மக்களுக்கான வளர்ச்சி எனக்கு கொடுக்க தெரியும், எனக்கு முதல் தேவை சுயமரியாதை. சுயமரியாதை எனது பிறப்புரிமை என்ற லல்லுவின் கொள்கைக்கும், ஆட்சி செய்வது எனது பிறப்புரிமை அப்படின்னு பார்ப்பன பணியா கும்பல் சொல்லக்கூடிய உரிமைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் இப்போதும் மோடியில் இருக்கக்கூடிய முரண்பாடு. அந்த முரண்பாட்டை தான் நாம சுட்டிக்காட்ட நினைச்சோம். மக்களுக்கு இதுல இருந்து கொடுக்கக்கூடிய கண்ணோட்டம் அப்படின்றது ஒண்ணுதான். இந்த ஓபிசி அப்படின்னு இவங்க அட்ரஸ் பண்றது உண்மை அல்ல, பொய். இன்றைக்கு இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் சமுதாயமா இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளராக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்த பல்வேறு பிரிவுகளா இருக்கட்டும், ஓபிசியின் பல்வேறு பிரிவுகளா இருக்கட்டும், நாடார்களா இருக்கட்டும், இவ்வளவு பேரும் இந்த மாயையால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த சுயமரியாதையோடு இப்ப ஒண்ணும் இல்ல, WPS சவுந்தர பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு, பெரியார் வந்து சுயமரியாதை மாநாடு நடத்தி சாதி பட்டங்களை எல்லாம் விட்டொழித்த பொழுது முதல்ல வந்து ராமச்சந்திர சேர்வை ஆகிய நான் இன்று முதல் ராமச்சந்திரன், ரெண்டாவதா எந்திரிச்சது WPS சவுந்தரபாண்டியன் நாடார் ஆகிய நான் WPS சவுந்தரபாண்டியன். ஆனா இன்னைக்கு சேர்வை என்ற பெயரும் நாடார் என்கின்ற பெயரும் கொங்கு வேளாளர் என்கின்ற பெயரும் சாதி அடையாளமாக மீண்டும் அவர்கள் தலையில் திணிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விட்டொழித்த பட்டங்கள் மீண்டும் தலையில் கட்டப்படுவது என்பது சுயமரியாதைக்கு எடுக்கப்படும் மிகப்பெரிய இழுக்கு. இந்த சுயமரியாதையை இழுத்து விட்டு மக்கள் எந்த காலத்திலும் பிஜேபியோடு இணங்கினால் அது அழிவைத்தான் கொண்டு போய் முடியும், அந்த அழிவில் கொண்டு போய் விடும் அப்படின்றதற்கு பல்வேறு இது இருக்கு. நாடார் வரலாறு கருப்பா காவியான்ற புத்தகம், அதை தாண்டி லல்லு பிரசாத்தை மக்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொண்டால், அதை படித்தால் தேசிய அரசியலை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த புத்தகம் கோபால்கஞ்ச் டு ராய்சினா, இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு புத்தகமும் வெளியே வந்திருக்கிறது, இந்திரஜித் ராய் வந்து அதுல ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், அதைத்தான் நம்ம வாசி காட்டணும். அது வந்து தொகுத்தது அப்படி யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது சூரியகாந்த் வாக்குமுறை, சிவிலிட்டி இன் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு, டெமோக்ரசி ஈக்குவலிட்டி அண்ட் த மெஜாரிட்டேரியன் சேலஞ்ச் இன் இந்தியா, எடிட்டட் பை சூரியகாந்த் வாக்குமுறை அண்ட் ஹியூகோ கோரிஞ்ச் அப்படின்றவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து 5 சாப்டர் இருக்கு, 150 பக்கம் தான், ரொம்ப சின்ன புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய அட்டை வந்து இதுதான். இந்த புத்தகத்தையும் கூட மக்கள் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் நினைக்கிறேன், தேசிய அரசியலை புரிந்து கொள்வதற்கு, நாளைய தமிழ்நாட்டு அரசியலை புரிந்து கொள்வதற்கும். மிக முக்கியமான பாயிண்ட் தான், நான் இதே சமப்பத்தில் வச்சுக்கிறேன். ஓபிசி பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுல நாம் நீங்கள் சொன்ன சுயமரியாதை அப்படிங்கிற இடத்துலேருந்து, இப்போ நீங்கள் சொன்னீங்க இஜ்ஜத் இருக்குல்ல, இஜ்ஜத் வந்து மானம் என்கிற பொருள் வரும், அப்புறம் வந்து கௌரவம், அந்த சாதி கௌரவம் அப்படிங்கிற பொருளும் வரும். சுயமரியாதைங்கிற இடத்துலேருந்து, தன்மதிப்புங்கிற இடத்துலேருந்து நீங்கள் வெறும் சாதி கௌரவமாக சுருக்குகிற வேலையை பாஜக அந்த ஓபிசி பாலிடிக்ஸில் செய்யுது. நீங்கள் வந்து சாதி பட்டத்தை உயர்த்தி பிடிச்சா நீங்கள் மேற்கொண்டு பட்டம் படிக்காத அளவுக்கு அதை என்ஷோர் பண்ணிடுவாங்க அந்த மோடி கவர்மெண்ட், 2024 அது நடக்கும். சவுந்தரபாண்டியன் உங்களுக்கு உரிமையை பெற்று தருவார், ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் உங்களுக்கு உரிமையை அல்ல, உள்ளீடற்ற அடையாளத்தை உங்களுக்கு தருவார். அதன் மூலமாக நீங்கள் பெறுவது அழிவும் இழப்பும் மட்டும்தான். உண்மையில் உரிமையை பெற நினைப்பவர்கள் WPS சவுந்தரபாண்டியனை படிய,
உண்மையில் உரிமை பெற நினைக்க வேண்டும்ன்றவங்க கார்த்திக சிவசேனாவுடைய தாத்தாவை பற்றி அவர் பதிவுகள் எழுதியிருக்கிறாரு, வினவு கீற்றில் எல்லாம் வந்திருக்கிறது. அதப்படிங்க, இப்படி சமூகத்தில் இருக்கக்கூடிய சுயமரியாதை அடையாளங்கள் எல்லாம் அழித்தொழிக்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த சாதிகள் ஆட்பட்டு விட்டால் பெரும் அழிவு தமிழ் சமூகத்துக்கு. இதை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம், இன்னொரு பேசுவோம். நன்றி.